தமிழ் மருத்துவம். தமிழ் மருத்துவம் தலை நிமிர் காலம் என்பதுதான் இன்றைய உரையின் தலை. தமிழ் மருத்துவம் என்பது கண்டிப்பாக அது உணவு சார்ந்தது தான். உணவை பற்றிய செய்திகளையும் உணவு சார்ந்த விஷயங்களையும் சொல்லாமல் இறங்கப் போவதில்லை. ஆனால் தமிழ் மருத்துவத்தை பற்றி மிக ஆணித்தரமாக சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டிய காலம் இது. எது தமிழ் மருத்துவம், எது சித்த மருத்துவம், தமிழ் மருத்துவத்தின் நுட்பங்கள் என்ன, எப்படி இது உருவாகி இருக்கும், என்ன இது கொண்டாடப்பட வேண்டியதன் காரணம் என்ன, நாம் அதோடு எப்படி ஒட்டி இருக்கிறோம் என்று ஒரு சில விஷயங்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. உலகில் பல மருத்துவ முறைகள் இருக்கின்றன, உலகெங்கும் பல மருத்துவ முறைகள். பாரதி சொன்னது போல, எல்லா மொழிகளையும் விட என் மொழி மிகச்சிறப்பு என்று எல்லா மொழிகளையும் கற்றுணர்ந்து அதன்பின் பேசும்போது, எனக்கு நான் சிறு வயது, அப்போ எனக்கு அதிகம் படிக்கவில்லை, அன்றைக்கு முதல்ல பேசும்போது தான் அப்படி ஒரு நாடு இருக்கு என்றே தெரியும். அவர்கள் பேசிய மருத்துவம் வந்து குவாட்டமாலா மெடிசின். குவாட்டமாலாங்கிற தென் அமெரிக்காக்கும் வட அமெரிக்காக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நிலக்கடை சைஸில் இருக்கும் மேப்பில், அந்த சிறு நாட்டில் அந்த நாட்டின் மரபு மருத்துவத்தை பற்றி அந்த அம்மா பேசுனாங்க. நான் பூரித்து போனேன், நாங்கள் கீழே உட்கார்ந்துருந்தேன். குவாட்டமாலா மெடிசின் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து அவர்கள் நாட்டினுடைய தாவரங்களை எல்லாம் பவர் பாயிண்ட்ல பிரசன்ட் பண்ணி, அது எப்படி அவர்கள் நாட்டு வாழ்வியலோடு ஒத்திருக்கிறது, எப்படி உலகத்திற்கு பல பதில்களை சொல்லக்கூடிய மருத்துவங்கள் அதில் இருக்கிறது என்பதை எல்லாம் அவங்க பேசினாங்க. நான் அப்படியே ரொம்ப பூரித்து போனேன் அந்த உரையாடலில். அந்த உரையாடல் முடிந்ததுக்கப்புறம் அந்த அம்மா வந்து அங்கிருந்து அந்த சாங்மாய் கார்டனில் இந்த மெடிசினல் பிளான்ஸை பற்றி பேசின பேராசிரியர்கள், உலகின் பல ஆளுமைகள், பெரிய பெரிய பேராசிரியர்கள்லாம் முன்னாடி நடக்க, நாங்களெல்லாம் பின்னாடி ஓடிக்கொண்டே அவர்கள் சொல்லக்கூடிய அந்த தாவரங்களை பார்த்து பார்த்து சொல்லும்போது, ஒருவர் ஒருவர் உரையாடுவதை நான் அருகில் இருந்து ஒரு மாணவனாய் நான் கேட்டுக்கொண்டே போனேன். எனக்கு ஒரு விஷயம் அதில் ரொம்ப ஆழமாக புரிந்தது. நாம் வந்து ஒரு நம்ம நாட்டினுடைய ஒரு முக்கியமான மூலிகை, சித்த மருத்துவத்தோட முக்கியமான மூலிகையில் ஒன்றா நாங்கள் சொல்கிறது கீழாநெல்லி. அந்த கீழாநெல்லின்னா நமக்கு எல்லாரும் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்த விஷயந்தான். மஞ்சக்காமலைன்னா கீழாநெல்லி கொடுப்போம், எங்கள் ஊர் கீழாநெல்லி. அது வந்து அதுக்கப்புறம் கீழாநெல்லி என்கிற ஒரு தாவரத்தில் 24 ஆண்டுகள் ஒரு பேராசிரியர் வேலை செய்தார். பேராசிரியர் எஸ்பி தியாகராஜன் பேர். அவங்க சென்னை பல்லுடைய பேராசிரியர், இது துணைவேந்தராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியினுடைய ஆராய்ச்சி தலைவராக இருந்தாங்க. இப்போ விஐடியில் இருக்காங்க, ஒரு முதுநிலை பெரிய பேராசிரியர். அவர்கள் தன் ஆயுட்காலம் முழுக்க ஒரே ஒரு தாவரத்தை தான், கிட்டத்தட்ட 22 PhD அவர்கிட்ட கீழாநெல்லி அப்படிங்கிற ஒரு தாவரத்தில். அந்த கீழாநெல்லியை நாங்கள்லாம் சித்த மருத்துவத்தில் ரொம்ப பெருமையாக பேசுவோம். மஞ்சக்காமலைக்கு இதை விட ஒரு மருந்து உண்டா? உலகமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொண்ட ஆய்வு முடிவுகள். ஏன்னா அந்த வைரஸை கொல்ல முடியாது, ஆனால் வைரோஸ்டாட்டிக், அந்த வைரஸ் செயல்படா விடாமல் தடுக்கக்கூடியது. எங்கே ஹெப்பாட்டிஸ் ஏ ரொம்ப வந்தால் அது போயிடும், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நார்மல் பஞ்சகாமால் ஒரு 5-6 நாள் பத்தியமாக இருந்தால் தானாக போயிடும், ஒன்றும் பண்ணாது. ஆனால் ஹெப்பாட்டிஸ் பி வந்ததுன்னா காலம் முழுக்க நமக்குள்ளே இருக்கும். சிலருக்கு அது வந்து ஈரலில் நோயை உருவாக்கி விடும் என்பதால் அதுக்கு தடுப்பூசிகள், அதுக்கு வந்து சிறு வயதிலிருந்தே அதை தடுப்பூசி, ஏன்னா உயிரை கொண்டு விடக்கூடிய ஒரு நோயாக இருக்கக்கூடாதுன்னு போடுறாங்க. அந்த ஹெப்பாட்டிஸ் பி வைரஸில் கூட ஈரல் பாதிப்படையாமல் இருப்பதற்கு, ஈரலினுடைய விலங்குகளை சரியாக வைத்துக் கொள்வதற்கும், அந்த வைரஸ் வேகமாக பரவாமல் தடுக்கிறதுக்கும் அந்த கீழாநெல்லி பயன்படும் என்று பல ஆய்வுகள், அதான் சொல்கிறேன், 22 பேர் அதில் பிஎஸ்சி பண்ணியிருக்காங்க. அப்படி பெருமையாக பார்க்கிற ஒரு சித்த மூலிகையான கீழாநெல்லியை நாம் நினச்சிட்டு இருக்கும்போது, இப்போ சாங்மாய்க்கு வரேன். அந்த சாங்மாய் தாய்லாந்தில் அந்த அம்மா நடந்து செல்லும்போது அவர்களோடு மற்ற பேராசிரியர், நான் 2-3 பேர் மறந்துட்டேன், என்னுடைய இதில் குறித்து வச்சுருப்பேன். ஏன்னா அவங்களுடைய முகங்களை எல்லாம், அந்த வயதான முகங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். தன் ஆயுட்காலம் முழுக்க அந்த தாவரங்களோடு வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கும் அகத்தியருக்கும் போகருக்கும் திருமூலருக்கும் வேறுபாடை நான் பார்ப்பதே இல்லை. அவர் அந்த ஊரினுடைய போகர், அந்த ஊரினுடைய திருமூலர், அவ்வளவுதான். அந்த மொழியில் அவர்கள் பேசுகிறார்கள், அவ்வளவுதான். அந்த தாவரங்களை பேசும்போது ஒருவருக்கொருவர் அவர்கள், இது எங்க நாட்டு மருத்துவம், இது எங்க நாட்டு மருத்துவம் என்று ஒரே மூலிகையை பல பேர் சொல்வதை நான் பார்த்திருக்கிறேன். கீழாநெல்லியை அந்த குவாண்டமாலா பேராசிரியையும், ஜெர்மனியிலிருந்து வந்த ஒரு பேராசிரியையும், பேராசிரியர் அவர் ஆண் பேராசிரியர் அவரும், சீனத்திலிருந்து வந்த பேராசிரியர், 3 பேரும், இது எங்க நாட்டு மெடிசன், நாங்கள் இதை இதுக்கு, ஒருத்தர் வந்து இது ஜுரத்துக்கு பயன்படுத்துவோங்கிறாரு, ஒருத்தர் வந்து ஈரல் நோய்களுக்கு பயன்படுத்துவோங்கிறாரு, இன்னொருத்தர் வந்து குடல் சார்ந்த நோய்களுக்கு பயன்படுத்துவோன்னு சொன்னார். அப்போ என்ன புரிதல் இருக்கு அப்படின்னா, உலகம் எல்லா இடத்திலும் அது இருக்கு, அந்த தாவரம் எல்லா இடத்துலையும் இருக்கு.
எல்லா இடத்திலும் அனுபவங்கள் இருக்கிறது. எல்லா இடத்திலும் இருந்த அந்த காலத்து முதியவர்கள் பல அனுபவங்களை கோர்த்து கோர்த்து நமக்காக விட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படி தமிழ் சமூகத்தினுடைய மூத்த குடி நமக்காக விட்டு சென்ற ஒரு மருத்துவம் தான் நண்பர்களே தமிழ் மருத்துவம். இந்த தமிழ் மருத்துவம் என்பதை பற்றி நிறைய மித்தாலஜிக்கலா சொல்லுவாங்க, இலக்கிய ரீதியாக சொல்றது, ஆந்த்ரோபாலஜிக்கலா மானுடவியல் வாரியாக சொல்வது, சமூகவியல் வாரியாக சொல்வது, ஆன்மீகத்தின் புரிதலோடு சொல்வது, இப்படி பல விதமான கருத்துக்கள். இந்த மருத்துவம் எப்படி வந்தது? நான் பாளையங்கோட்டை சித்த மருத்துவக் கல்லூரியில் நான் படித்தேன். அப்போ நாங்கள் படிக்கும்போது முதலாம் ஆண்டு தோற்றக்கிரம ஆராய்ச்சி என்று சித்த மருத்துவத்தினுடைய முதல் அடிப்படை பாடம் இருக்கும். அங்கே நாங்கள்லாம் படித்தது என்ன? சிவபெருமான் வந்து பார்வதி தேவிக்கு சொல்ல, பார்வதி தேவி நந்தி தேவருக்கு சொல்ல, நந்தி தேவர் வந்து திருமூலருக்கு சொல்ல, திருமூலரிடமிருந்து இந்த மருத்துவம் ஒவ்வொரு இடமாக வந்தது. இதுதான் நாங்கள் சித்த மருத்துவம் எப்படி வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. அதை எழுதிவிட்டு நாங்கள் மறந்து விடுவோம், எங்களுக்கு அது எப்படி வந்துச்சு ஏன் வந்துலாம் தெரியாது. ஆனால் சைவ சித்தாந்தமும் அந்த சித்தாந்தத்தினுடைய அடிப்படையாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம்தான் சித்த மருத்துவம் என்று நாங்கள் அப்பொழுது அது மட்டும்தான் நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் அதற்கப்புறம் வாசிக்க வாசிக்க, அதற்கப்புறம் படிக்க படிக்க, இந்த மருத்துவம் எவ்வளவு நாட்களாக எங்கெந்த ஆதிக்குடியிலிருந்தெல்லாம் இது வந்திருக்கும், அப்படிப்பட்ட தொகுப்பை கையாண்ட சித்தர்கள் அதை கையாண்டதனால் அதற்கு சித்த மருத்துவம் என்று ஒரு பெயர் சூட்டப்பட்டது என்பது பிற்காலத்தில் தான் எங்களுக்கு தெரிய வந்தது. அப்போ அப்படி ஒரு பெரிய அனுபவ தொகுப்பு தான் இந்த சித்த மருத்துவம் என்பது. இந்த சித்த மருத்துவத்தினுடைய ஆதி தத்துவங்கள் வந்து நாங்கள் படிக்கும்போது அது வெறும் ஒரு 96 தத்துவத்தின் அடிப்படையில் இந்த சித்த மருத்துவம் கட்டமைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் படித்தோம். 96 தத்துவங்கள்ங்கிறது அடிப்படையாக நம்ம உடல் எப்படி இயங்குகிறது, உடலினுடைய ஒவ்வொரு ஆதாரங்கள், ஒவ்வொரு தாதுக்கள், ஒவ்வொரு உயிர் தாது மூன்று எப்படி இருக்குது, 7 உடற்கட்டுகள் எப்படி இருக்குது, நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, கரணங்கள் எப்படி இருக்குது, இதையெல்லாம் தொகுத்து அதை தான் உடல் இயங்கியலாக வச்சு அதன் அடிப்படையில் உடல் இயங்குகிறது. இந்த அடிப்படையில் இயங்கக்கூடிய உடலில் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிறழ்வுகளில் தான் நோய் உருவாகிறது. அதைத்தான் வந்து வள்ளுவரும் சொன்னார், மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாய மூன்று. மிகினும் குறையினும் கூடுனாலும் குறைஞ்சாலும் நோய் செய்யும் நூலோர். நூலோர் என்பது அன்றைய அறிஞர்களா, சித்தர்களா, அறிவர்களா, எப்படியான இருக்கலாம், அவர்கள் சொன்ன வழி முதலாய மூன்று. வழி முதலாய மூன்றுனா வழி, அழல், ஐயம், வாதம், பித்தம், கபம். இந்த மூன்று வந்து வழி, அழல், ஐயம், கொஞ்சம் கூடுனாலோ குறைஞ்சாலோ நோய் வந்துடும். அதை சீராக வைத்து கொள்ளக்கூடிய வாழ்வியல், அதை சீராக வைத்து கொள்ளக்கூடிய உணவு, அதை சீராக வைத்து கொள்ளக்கூடிய உள்ளம், அதை சீராக வைத்து கொள்ளக்கூடிய சூழல், இவையெல்லாம் சரியாக இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து நோய்கள் வராமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் சித்த மருத்துவத்தினுடைய மிக அடிப்படையான ஒரு எளிய புரிதல். இன்னும் அதை வந்து ரொம்ப நீண்டு பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் ஒரு மிகப்பெரிய அனுபவ கோர்வை, அந்த அனுபவ கோர்வையை தொகுக்கும் பொழுது தத்துவங்களாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு ஒரு தத்துவங்கள் இருந்திருக்கிறது. ஆசீவகம் இருந்திருக்கிறது. ஆசீவக தத்துவத்தினுடைய கூறுகள் சித்த மருத்துவத்தினுடைய பல்வேறு நிகழ்வுகளில் புலப்படுவதை எங்களுடைய மூத்த பேராசிரியர்கள், என்னுடைய சகாக்கள் பல பேர் எழுதுவதை பார்த்திருக்கிறேன். நம்ம டாக்டர்னா வெள்ளைக்கோட்டு போடுறோம். இந்த வெள்ளைக்கோட்டு போடுறதுங்கிறது வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு விஷயமாக நம்ம எல்லாரும் நினைப்போம். ஏன்னா வெள்ளை ஆடை போடும்போது அதில் ஏற்படக்கூடிய சிறு அழுக்குகளும் தெரிஞ்சிடும், சுத்தமாக இருக்கணும் என்பதற்காக அந்த வேதியியல் இதில் வேலை செய்கிறவங்க, மருத்துவத்தில் வேலை செய்கிறவங்க வெள்ளைக்கோட்டு போடணும் அப்படி தான் நம்ம ரொம்ப காலமாக இன்றைக்கு வரைக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் ஆசீவகத்தினுடைய பாடலாக சித்த மருத்துவத்தில் முதல் முதல்ல நாங்கள் படிப்போம். தோற்றகரம் ஆராய்ச்சியில் ஒரு மருத்துவனினுடைய ஆடை வெள்ளையாக இருக்கணும், ஓங்கி வெள்ளை துகில் எடுத்து என்று அந்த பாடல் ஆரம்பிக்கும். ஓங்கி வெள்ளை துகில் எடுத்து, வெள்ளை துகில் அன்றைக்கு போடுவதற்கான காரணம் இன்ஃபெக்ஷன் கேரி பண்ணுறாங்களா, இல்லை வந்து அதில் வந்து ஏதாவது வேற ஏதாவது அசுத்தமான பொருள் படுவதை அடையாளம் காட்டுவதற்காக இருக்குமா என்று யோசித்து பார்த்தால் அது இல்லை. அங்கே வெள்ளை துகில் போடுவது என்பது அன்றைக்கு ஆசீவகத்தினுடைய கழிவெண் பிறப்புமாங்க, 7 பிறப்புகள். அதில் கடை நிலை 7வது நிலை, கழிவெண் பிறப்பின் 7வது நிலையாக ஒரு வெள்ளை ஆடை தரித்தல் என்பது ஆசீவகத்திலும் சமணத்திலும் இருப்பதாக படித்திருக்கிறேன். அந்த நிலையில் இருப்பவர்கள் சொல்றதுனால தான் அந்த ஓங்கி வெள்ளை துகில், அவர்கள் தான் வைத்தியம் பண்ணுவதற்கான
தகுதி உடையவர்கள் என்று அந்த பாடலில் வருகிறது. அப்படி பல விஷயங்கள் அன்றைக்கு ஆசீவகத்தினுடைய கருத்து இருக்கு. சாங்கியத்தினுடைய பல கருத்துக்கள், சாங்கிய தத்துவமாக அறியப்படக்கூடிய பல கருத்துக்கள் இந்த சித்த மருத்துவத்துக்குள் பல செய்திகள் வந்து அதனுடைய சமண கருத்துக்கள் பொதிந்த ஒரு நிலமாக, சமண கருத்துக்கள் பொதிந்த விஷயமாக 15 கீழ்கிழக்கு நூல்கள் பலவற்றையும் எப்படி சொல்கிறார்களோ, சித்த மருத்துவத்தின் அடிப்படை தத்துவங்களையும் பல கருத்துக்கள் சமணர்களுடைய கருத்துக்களாக என்னால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நான் இந்த புத்தக கண்காட்சியினுடைய உள்ள நுழைந்த உடனே இடது பக்க அறையில் மதுரையின் பற்றிய, மதுரையின் பல்வேறு பண்பாட்டு விழுமியங்களை மிக அழகாக தொகுத்து புகைப்படங்களாக வைத்திருக்கிறாங்க. பார்க்கும்போது, ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது எல்லாவற்றிற்கும் ஒரு பொதுத்தன்மை இருப்பதையும் என்னால் உணர முடிகிறது. அந்த பொதுத்தன்மை வந்து அங்கே ஒரு எப்படி வந்து சமணம் கோலோச்சி இருந்தது, அந்த யானை மலையாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையும் சமண குன்றுகள் எப்படிலாம் இருந்துச்சு, அதிலிருந்து எப்படி அதில் சைவம் தலைத்திருந்திருக்கு, எப்படி வந்து வைணவம் தலைத்து வந்திருக்கிறது, பின்னால் கிறித்துவம் அந்த இடத்துல எப்படியெல்லாம் வந்திருக்கு, இப்படிங்கிறத பார்க்கும்போது அதில் ஒரு உரையாடல் தெரிகிறது. அதில் சமணத்திலிருந்து உள்ள ஒரு உரையாடல் தெரிகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மன்னர்கள் ஒரு தத்துவங்களை அரவணைத்து கொண்ட போது அதில் ஊடாக நடந்து வந்த விஷயம்தான் சித்த மருத்துவம் இருந்திருக்கிறது. நண்பர்களே, சித்தர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி பல விவாதங்கள் காலந்தொட்டு நடந்து கொண்டே இருக்கிறது. சித்தர்கள் யார் அப்படின்னு போட்டு யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம அண்ணன் வந்து ஒரு நூலில், ஒரு மிகப்பெரிய இறையதுர்காடு என்ற நூலில் மிகப்பெரிய அளவில் ஒரு மிக நீண்ட விவாதத்தை சமீபத்தில் ஒரு நாவலாக சித்தர்களை பற்றி அறிமுகப்படுத்தியது இந்திரா சௌந்தரராஜன் ஐயாவை தாண்டி யாரும் இருந்திருக்க முடியாது. கண்டிப்பாக அவர்களுடைய உரையாடலில் அது குறித்து அவர்கள் சொல்வார்கள். சித்தர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்று பல இலக்கியங்களில் சில ஆசிரியர்கள் பல நூல்களிலும் எழுதியிருக்காங்க. நான் படித்த ஒரு நூல் சித்தர் மரபு அப்படின்னு விவேகானந்த கல்லூரி நினைக்கிறேன், பச்சைப்பன் கல்லூரி, விவேகானந்த கல்லூரி மறந்துட்டேன். பேராசிரியர் டி என் கணபதி என்று ஒருத்தர் சித்தர் மரபு என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதில் அவர் நிறைய ஒரு ஆய்வு முனைவராக அவர் எழுதிய பல புத்தகங்கள், பல தரவுகளை வைத்து சித்தர்களை இப்படியெல்லாம் இருந்திருக்கலாம், சித்தர்களை ஒரு இடத்தில் ஒரு இப்படித்தான் என்று நிறுத்த முடியாது, எதையும் வெளிப்படையாக ஒரு இன்ஸ்டிடியூஷனை கட்டுடைத்த மனிதர்கள் தான் சித்தர்கள் என்று அவர் ஒரு வரியில் சொல்வார். ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு தத்துவார்த்த அடிப்படையில் ஒரு புரிதலில் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு அமைப்பில் இருந்து கொண்டே அதில் இருக்கக்கூடிய தவறுகளை, பிறழ்வுகளை, மானுடத்துக்கு எதிரான விஷயங்களை சுட்டி காட்டி உடைத்தவர்கள் சித்தர்கள் என்பது அவருடைய ஒட்டுமொத்த நூலில் புரிந்து கொள்வதாக இருக்கணும். திருமந்திரத்தை எடுத்துப்போமே, ஒட்டுமொத்த உலகம் அந்த நேரத்தில் உடம்பு பொய், உடம்பு மாயை என்று இருந்த நேரத்தில் அவர் குரல் வேறு மதமாக ஒலிக்குது. உடம்பால் அழியிர், உடம்பை வளர்த்தே உயிர் வளர்த்தேனே, உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே, உடம்பு உண்மை, உடம்பை வளர்த்துட்டு தான் நீ மற்றதெல்லாம் பார்க்கணும், உடம்பை சரியாக வைத்துக்கொள், அந்த உடம்பு சரியாக இருந்தால்தான் ஞான மார்க்கத்துக்கு போக முடியும்னு ஒரு கட்டுடைக்கிறார் அவர். அது வரைக்கும் வந்து உடம்பு மாயை என்றிருந்து ஒட்டுமொத்த உலகம் இருந்த சூழலில் அவர் வந்து ஒரு புது ஒரு குரல், ஒரு லேட்ரல் திங்கிங் வாங்க, இல்லைனா அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் வாங்க, அவங்க தான் பிலாசபர்ஸராக வர முடியும். ஒரு தத்துவ பேராசிரியராக அவரை பார்க்கும்போது அவர் உடைத்து வெளியே வர்றார். உடைத்து வெளியே உடம்பை சரியாக வைத்துக்கொள், உடம்பு சரியாக வைக்கணும்னா உன்னுடைய 6 ஆதாரங்கள் சரியாக இருக்கணும்னா, உன்னுடைய 7 உடற்கட்டுகள் சரியாக இருக்கணும்னா உனக்கு ஓகப்பயிற்சியும் வேணும். அந்த ஓகப்பயிற்சி தான் அவருடைய 3 தந்திரத்திலையும் 8 தந்திரத்திலையும் இருக்கக்கூடிய முழுமையான பிராணாயாம பயிற்சியாக இருக்கட்டும், ஆசன பயிற்சியாக இருக்கட்டும், அத்தனை பயிற்சிகளையும் அவர் வந்து திருமந்திர காலத்தில் அவர் அதை உடைத்து வெளியே வர்றார். அது மாதிரி காலகாலமாக அந்த உடைத்தல் நிகழ்ந்திருக்கிறது. செவ்வாக்கியர் என்ன உடைத்தார், பட்டினத்தார் எது, அவருடைய இன்ஸ்டிடியூஷனில் இருந்து கொண்டே அவர் அதை உடைக்கிறார். நட்டகல்லும் பேசுமோ, 4 புஷ்பம் சாத்தியே, இட்ட செட்டி கரிச்சுவை அறியுமோ என்று சொன்னதுக்கப்புறம் அவரால் ஒரு கல் வழிபாடுக்குள்ளே போக முடியாது. ஆனால் அவர் ஒரு பார்வையில் பார்க்கும்போது அவர் ஒரு சிவனடியார், ஒரு சிவபக்தர். ஆனால் அதை ஒரு கற்குவியலோடு என்னால் பார்க்க முடியாது என்கிற விஷயத்தில் அவர் உடைத்து வருகிறார். அப்படி ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டாக இருந்த ஒரு விஷயத்தில் இருந்து ஒரு மரபு, ஒரு புனிதம் என்று சொல்லி சில சாமானிய மக்களுக்கு கிடைக்காமல் இருந்த விஷயத்தை புனிதப்படுத்தி அதை ஒதுக்கி வைத்திருந்த விஷயம் உடைத்தவர்களாக நான் சித்தர்களை பார்க்கிறேன். அந்த நூலிலேயே அவர் எழுதிய நூலிலும் சரி, வேறு சில ஆசிரியர்கள் சொல்லும் பொழுதும் சரி, சித்தர்களை சூஃபிக்களோடு ஒப்புநோக்கி சொல்கிறார்கள். எப்படி இஸ்லாத்தில் சூஃபிக்கள் வந்து சற்று உடைத்து வருகிறார்களோ, அதிலிருந்து வேறுபட்டு ஆனால் அதே சமயத்தை பரம்பொருளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய
இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் வைத்து கொண்டு, ஆனால் சரியான கட்டமைப்பில் போய் சிக்கிக்கொண்டு சாமானியனிடமிருந்து இறைவனை விலக்கி இருக்கக்கூடாது என்கிற புரிதலோடு இருந்து நகர்ந்த அது சூஃபிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி வங்காளத்தின் பவுல்கள், அந்த பவுல் இலக்கியங்கள், பவுல் பாடல்கள் எப்படி அது கட்டுடைத்து வருவதாக இருக்கட்டும், இவையெல்லாம் வந்து இந்த வாசல் எப்படி இருக்கும், அப்படித்தான் சித்தர்கள். சித்தர்கள் என்பவர்கள் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு ஒரு விஷயத்திலிருந்து உடைத்து சாமானியனுக்கு நெறிப்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்று ஒரு புரிந்த ஒரு ஒரு அந்த விவாதத்தில் வந்து அவர்கள் மக்களிடம் செல்லும் பொழுது எடுத்து சென்ற விஷயம்தான் நண்பர்களை சித்த மருத்துவம். ஒரு தத்துவத்தை, ஒரு புரிதலை மக்களுக்கு எடுத்து செல்லும் போது, தான் அதை எடுத்து செல்லும் போது கையில் எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம் வந்து காலகாலமாக கல்வியும் மருத்துவம் தான். கிறித்துவம் எப்படி வந்து அதை கொண்டு வருவதற்கு கல்வியும் மருத்துவத்தையும் எடுத்து வந்துச்சோ, அப்படித்தான் சித்தர்கள் எடுத்து வந்திருக்க கூடும் என்பது ஒரு அனுமானம். அந்த வகையில் தான் சித்த மருத்துவம் அப்படியே உள்ள வருது. அதனால்தான் அன்றைக்கு இருந்த ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தரவுகள் இன்றைக்கு வரைக்கும், இன்றைய காலம் வரைக்கும் அது வந்து நகர்ந்து வந்திருக்கிறது. அப்படியான தமிழ் மருத்துவம் இன்றைக்கு எப்படி பார்க்கப்படுகிறது? இன்றைய சூழலில் தமிழ் மருத்துவம் ஒரு குரல் வரும் அப்பப்ப, எங்கள்கிட்ட இல்லாததா, சித்த மருத்துவத்தினால எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியும், தமிழ் மருத்துவம் தான் எல்லாத்தையும் பண்ணிட முடியும், உனக்கு தெரியாம இருக்கலாம் அப்படின்னு சில வாதங்கள் வரும். நான் அதை ஏற்றுக்கொள்வதே இல்லை. இது ஒரு மருத்துவ முறைகளில், எல்லா மருத்துவ முறைகளிலையும் லிமிட்டேஷன்ஸ் என்று இருக்கு, சில எல்லைகளுக்கு உட்பட்டு தான் அது பணியாற்ற முடியும். நவீன மருத்துவம் இன்றைய காலத்திற்கு மிக மிக அவசியமான ஒரு விஷயம். அந்த நவீன மருத்துவத்தினுடைய பல்வேறு கூறுகள் இன்றைக்கு இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் பயனாகத்தான் செய்து கொண்டிருக்கிறது. அதை வந்து ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்பதோ, அதை நவீன மருத்துவமே தேவையில்லை, போதும் தமிழ் மருத்துவத்தை வைத்துக் கொள்ளலாம் என்கிற நிலைப்பாட்டிற்குள் போவதெல்லாம் ஒருவித ஒரு பிரிஜுடியூஸ்டு மனநிலை தான். அது அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தமிழ் மருத்துவத்தினுடைய கூறுகளை, ரொம்ப காலகாலமாக நுணுக்கமாக வைத்திருந்த கூறுகளை, இதெல்லாம் மடமை, இதெல்லாம் குப்பை, இதெல்லாம் காலத்தாக்க ஒவ்வாது என்று அதை திரும்பி பார்க்க மறுப்பது மிக மிக தவறான ஒரு விஷயம். இரண்டுக்கும் நடுவில் ஒரு பாதை இருக்கு. அந்த பாதை தான் தமிழ் மருத்துவத்தை இன்றைக்கு தலைநிமிரச் செய்வதற்கான முதல் கூறு. நவீன அறிவியலினுடைய பல்வேறு கூறுகளை உள்வாங்கி இவ்வளவு காலமாக 2000 வருஷமா பயனாகி கொண்டிருக்கிறதே, இது எப்படி பயனாகுது, எப்படி இந்த விஷயம் மக்களுக்கு சேவை செய்யும், இனி வரக்கூடிய காலங்களிலையும் இதை எப்படி கொண்டு சேர்க்க முடியும் என்று பார்க்கக்கூடிய பார்வை தான் நண்பர்களே இன்றைக்கு மிக மிக அவசியமான ஒரு பார்வை. அப்படி பார்க்கும் போதுதான் அதில் படிந்து கிடக்கக்கூடிய மடமையான விஷயங்களையும் விளக்கணும். படிந்து மடமைகள் நிறைய இருக்கு. நான் படித்து கொண்டிருந்த காலத்தில் கல்லூரி பாடத்திட்டங்கள்லேயே பல பாடங்களில் ஒருத்த விஷயம் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயங்கள், அவ்வளவு பெண்ணுக்கு எதிரான, சமூகத்திற்கு எதிரான கருத்துக்களும் அந்த சித்த மருத்துவ பாடத்திட்டங்களோடையே சேர்ந்திருந்தது. அதுக்காக அதை அன்னைக்கு எழுதினவங்கலாம் தப்புன்னு சொல்லதுக்கு இல்லை, அன்றைக்கு அந்த புரிதல் இல்லை. இன்றைக்கு அந்த புரிதல் வந்தப்புறம் பழசுதான் நல்லது, முன்னோர்கள் என்ன முட்டாள்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா அது பெரும் முட்டாள்தனம். நம் பகுத்தறிவால் அதை வந்து விளக்கணும். இதெல்லாம் தவறு, இன்றைய காலகட்டத்துக்கு அது வராது. அன்றைக்கு ஒரு தவறாக படிந்திருக்கிறது, அந்த மாசுக்களை கழுவ வேண்டும், விலக்கி அதில் ஒட்டி இருக்கக்கூடிய கூறுகளை எடுத்து இது இன்றைக்கு பயனாகுமா, இன்றைய நோய்களுக்கு எனக்கு அது உதவி செய்யுமா, இன்றைக்கு நோய் காப்பிற்கு தடுப்பிற்கு உதவுமா என்று பார்ப்பதுதான் இன்றைய தமிழ் மருத்துவத்தை எடுத்து செல்வதற்கான மிக மிக முக்கியமான வழியாக இருக்கிறது நண்பர்களே. அப்படி பார்க்கும்போது இந்த தமிழ் மருத்துவத்தினுடைய ரொம்ப ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைய சூழலுக்கும் எப்படி ஒத்து வருகிறது என்று பார்த்தா, அதனுடைய மெய்யியல் அனுபவங்கள், அந்த தமிழரினுடைய மெய்யியல் ரொம்ப அழகாக இன்றைக்கு பொருந்தக்கூடிய விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த கோவிட் காலத்துக்கு அப்புறம் ஒரு வார்த்தை வந்து ரொம்ப பிரபலமான ஒரு வார்த்தை. அது என்ன வார்த்தை அப்படின்னா, ஒன் ஹெல்த். அந்த சொல் முன்னாடி கிடையாது, இப்போ தான் ஒரு 4-5 ஆண்டுகளாக அதிகம் பேசக்கூடிய சொல் வந்து ஒன் ஹெல்த். அது என்ன ஒன் ஹெல்த்? முன்பெல்லாம் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு கேட்டால் என்னுடைய இதயம் நல்லா துடிக்குதா, 72 தடவை ஒரு நிமிஷம் துடிக்குதா, என்னுடைய சுவாசம் சரியாக இருக்கிறதா, என்னுடைய சிறுநீர் சளியாக கழிவு செய்கிறதா, அப்போனா நான் ஆரோக்கியமாக இருக்கேன்னு சர்டிஃபை பண்ணிடலாம். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் சொன்னால், அதெல்லாம் இல்லை, நீ ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கலாம், உன் இதயம் சரியாக இருக்கலாம், உன்னுடைய நுரையீரல் சரியாக இருக்கலாம், உன் மனம் சரியாக இருக்கிறதா,
மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறாயா? மனத்தின் விகாரம் இல்லாமல் இருக்கிறாயா? உன் மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தாதான் நீ உடல் ஆரோக்கியமாக இருக்கிறாய் என்று ரெண்டாவது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 1960களுக்கு அப்புறம் 70களுக்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா கோவிடுக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? ரொம்ப முக்கியமான விஷயம். கோவிடுக்கு அப்புறம் விஷயத்தை சொல்கிறார்கள். ஏன்னா ரொம்ப மன அழுத்தம் இல்லாமல் நல்ல மூச்சு பயிற்சி பண்ணி ஒரு உடலில் வந்து எல்லா விஷயங்களையும் புரிந்த பல நபர்களுக்கும் கோவிட் கொத்திட்டு போயிருச்சு. எல்லாம் தான் நல்லா தான் இருந்தாங்க. எப்படி ஆச்சு? உடல் நல்லா இருக்கு, மனம் நல்லா இருக்கு, என்ன ஆச்சு? அப்போதான் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். உன்னுடைய உடல் நலமாக இருக்கலாம், உன்னுடைய இதயம் நல்லா இருக்கலாம், நுரையீரல் நல்லா இருக்கலாம், உன்னுடைய மனம் நலமாக இருக்கலாம், ஆனால் நீ பேசிக்கொண்டிருக்கீங்க பேசுறவன் இந்த மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய மண்புழு நலமாக இருக்கணும். இந்த மண்ணுக்கு அடியில் பேர் வைக்காமல் இருக்கக்கூடிய பல நுண்ணுயிரிகள் அவையெல்லாம் நலமாக இருக்கணும். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வாகை மரமோ வேப்ப மரமோ அதனுடைய பூக்கள் நலமாக இருக்கணும். இங்கிருந்து 200 கிலோமீட்டரில் கடலில் இருக்கக்கூடிய கடல்வாழ் உயிர்கள் எல்லாம் நலமாக இருக்கணும். வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் நலமாக இருக்கணும். இவையெல்லாம் நலமாக இருந்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் நலமாக இருக்க முடியும் என்பதுதான் ஒன் ஹெல்த் என்கிற வார்த்தை. நண்பர்களே, இந்த ஒன் ஹெல்த் என்கிற வார்த்தை இன்றைக்கு புதிதாக இருக்கலாம், ஆனால் இதை தமிழ் சமூகம் உணர்ந்து தமிழ் மருத்துவம் உணர்ந்து இருக்கிறது. எப்படி என்று பார்த்தோம்னா, வள்ளுவர் முன்னாடி சொன்ன ஒரு பாட்டு தான், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். இந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னா பகுத்துண்டு பக்கத்து வீட்டில் கஷ்டப்படுற ஆளுகளுக்கு மட்டும் கொடுக்கறது இல்லை. நாங்கள் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம் முன்னாடி, எல்லோருக்கும் கொடுத்து சீரா சாப்பிடணும் அப்படி கிடையாது. அப்படின்னா பகுத்துண்டு பல மனிதர் ஓம்புதல் சொல்லியிருக்கலாமே, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். எல்லா உயிரும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் மாதிரி எல்லா உயிரும் மிகச்சிறப்பாக இருக்கணும்னு யோசிச்ச சமூகம் நம் சமூகம். அப்படிதான் உணவை பற்றி கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சில விளக்கங்களை பார்க்கும்போது. சங்க இலக்கியத்தில் உணவுனா என்ன? இப்போ நீங்கள் டிஃபைன் ஃபுட் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா, உணவுன்னு சொன்னால் அது ஒரு கலோரி கொடுக்கக்கூடியது, நல்லா வந்து உனக்கு வேண்டிய கார்போஹைட்ரேட் புரதம் அது மாதிரி தேவைக்கு எடுக்கக்கூடியது, அப்படி தான் அதில் வந்து விளக்கம் வரும். நம்மள்கிட்ட ஒருத்தர் போய் கேட்டிருக்காங்க, எப்பா 2000 வருஷத்துக்கு முன்னாடி உணவுனா என்னப்பா? ஒரு தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லாரு, உணவினப்படுவது நிலத்தொடு நீரே. என்ன புரிதல் என்று யோசிச்சு பாருங்க, திரும்ப திரும்ப யோசிக்க தோணுது. உணவினப்படுவது நிலத்தொடு நீரே. இந்த நிலமும் நீரும் நல்லா இருந்தால் தானே உன் சாப்பாடு. அப்போ நிலமும் நீரும் எவ்வளவு முக்கியமானது? உனக்கான உணவு, இந்த உயிர்களுக்கான எல்லா உயிர்களுக்கான உணவும் இந்த நிலமும் நீரும் தான். இதுதான் தமிழர் மெய்யியலினுடைய மிக மிக அடிப்படையான விஷயம். இந்த மெய்யியலின் அடிப்படையில் தான் சித்த மருத்துவமே இயங்குது. இந்த ஈகோசிஸ்டம் நலமாக இருக்கணும், இந்த சூழல் நலமாக இருக்கணும், இந்த சூழல் சரியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த சூழலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது எல்லா உயிருக்குமான கடமை. மிக முக்கியமாக மிகவும் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய உயிரான நமக்கான மிக முக்கியமான கடமை இந்த நிலத்தையும் நீரையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது. அப்படியான மெய்யல்ல 5 தினைகளை அவர்கள் அன்றைக்கு வகுத்திருக்காங்க. சங்க இலக்கியத்தில் அவங்க 5 தினைகளை வகுத்து ஒவ்வொரு தினைக்கும் என்ன உணவு, பொழுதுகளை பெரும்பொழுதாகவும் சிறுபொழுதாகவும் பிரித்து இந்த பொழுதுகளுக்கு என்ன உணவு, பெரும்பொழுதுகளில் என்ன உணவு, கூதிர் காலத்தில் என்ன எடுக்கணும், இளங்க முன்படி காலத்தில் என்ன எடுக்கணும், பின்படி காலத்தில் என்ன எடுக்கணும், கோடை காலத்தில் எடுக்கணும், இப்படியான உணவுகள், சாமத்தில் என்ன, வைகரையில் என்ன, காலையில் என்ன, இளம் பகலில் என்ன எடுக்கணும், இப்படியான உணவுகள். இப்படி ஒரு மெய்யியல் தத்துவத்தில் தான் இந்த சித்த மருத்துவம் இயங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அதை 100% நம்மால் பின்பற்ற முடியுமா என்று கேட்டால் ஒரு கேள்வி இருக்கு. நம்முடைய குறிஞ்சி நிலம் குறிஞ்சியாகவே இருக்கிறதா, இல்லை என்றால் முல்லை முல்லையாகவே இருக்கிறதான்னு பார்த்தா இல்லை. எல்லாவற்றிலும் நம்ம வந்து நம்மளுடைய வாழிடத்தை வசிப்பு நிலத்தை மாற்றி கொண்டே இருக்கிறோம், நாம் மாற்றி கொண்டே இருக்கிறோம். இன்னொன்று, சூழல் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரே நாளில் ஒரு வருடத்தில் பெய்ய வேண்டிய மழை 100 சென்டிமீட்டர் மழை வந்து ஒரே நாளில் தூத்துக்குடியில் பெஞ்சிருச்சு. இனி இப்படித்தான் இருக்கும் என்கிறார்கள். ஆந்திரா முங்கிக் கொண்டிருக்கிறது, தெலுங்கானா முங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படியான விஷயத்தை வருடா வருடம் பார்க்க போகிறோம். இந்த வருடமும் நவம்பர் டிசம்பர்ல ஒரு பெருமழையை எதிர்பார்க்க வேண்டும் என்று அவர்கள் எழுதுறாங்க. இது காலத்தில் மாறி இருக்கு. அப்படியானால் ஒரு சூழல் மாறி இருக்கிறது, நில பகுப்பாடு மாறி இருக்கிறது. அந்த மாறி இருந்தாலும் அந்த அடிப்படையில் அவர்கள் சொன்ன அந்த 5 தினைக்கான உணவுகள்ல இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற உணவை தமிழ் மருத்துவத்திலிருந்து தேடி பார்த்து அவற்றின் திறன் அறிந்து சோதித்து அதை இன்றைக்கு எடுத்துக்கொள்வதுதான் நமக்கான ஒரு பாதுகாப்பாக இருக்கும்.
அப்படி ஒரு பெரிய ரிசோர்ஸ் நம்ம முன்னாடி இருக்கு. அந்த ரிசோர்ஸை நம்ம கரெக்டாக அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அதிலிருந்து சரியான உணவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது தமிழ் மருத்துவம் சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அறுசுவை உணவு. இந்த ஆறு சுவைகளில் அடிப்படையான ஒரு உணவை நம்ம ரொம்ப மறந்துட்டோம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நம்ம நல்லா யோசிச்சு பார்ப்போம், இங்கே இருக்கக்கூடிய இவ்வளோ மக்கள் இருக்கோம். கடந்த ஆறு நாட்களில், இன்னைக்கு ஏழாவது நாள்னு வச்சுக்கலாம், கடந்த ஆறு நாட்களில் எத்தனை பேர் தினசரி கசப்பும் துவர்ப்பும் எடுத்திருப்போம், கை தூக்குங்களேன். தினசரி கசப்பும் துவர்ப்பும் எடுத்தவர்கள் ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்க, மகிழ்ச்சி. ஆனால் ஒரு 200-300 பேரில் மூணு நாலு பேர் தான் வந்து கசப்பும் துவர்ப்பும் எடுக்கும். ஆனால் ஆதி சமூகம் சொன்னது என்ன அப்படின்னா, கசப்பும் துவர்ப்பும் ஏதாவது ஒரு வகையில் தினசரி இருக்கணும். நிறைய குழந்தைகளுக்கு துவர்ப்புனா என்னன்னே தெரியாது. துவர்ப்பா அப்படின்னா என்ன? ஆனால் அவர்களுக்கு கலோரினா கேளுங்க, ஆ இது ஹை கலோரி, இது லோ கலோரி, இதில் விட்டமின் சி இருக்குது, விட்டமின் பி இருக்குது, அது தெளிவாக சொல்லுவாங்க. ஆனால் கசப்பு தெரியும், ஆனால் துவர்ப்பு தெரியாது. ரொம்ப அடிப்படையான விஷயம் என்னன்னா, மருத்துவ குணமுள்ள உணவுகள் பெருவாரியாக இருப்பது கசப்பிலும் துவர்ப்பிலும் தான். இந்த ஆறு சுவை எடுத்துக்கிட்டோன்னா, இனிப்பு நம்ம எல்லாருக்கும் பிடித்த விஷயம், இனிப்பு எடு கொண்டாடுன்னு ஒருத்தன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் இனிப்பு வந்து உடலை வளர்க்கக்கூடியது, உடம்பு வந்து வளரக்கூடிய திசுக்கள் வளர்க்கறதுக்கு இனிப்பு வேணும், அவசியமாக வேணும். ஆனால் இனிப்பு தான் வெள்ளச்சக்கரை நினைச்சதான் நம்ம முட்டாள்தனம். இனிப்பு வெள்ளச்சக்கரை இல்லை, வெள்ளச்சக்கரை இடையில காலத்தில் வந்த விஷயம். வந்தாண்டியிலிருந்து அதை வந்து பெருவாரியான மக்கள் வந்து அது வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு காந்தி கூட சொல்லியிருக்கார். நல்லா தான் இருக்குது, ஏதோ இண்டஸ்ட்ரி பண்ணி கொண்டு வரீங்க. அப்போ அதுக்கு பேர் சில பேர் புழக்கத்தில் சொல்லுவாங்க அஸ்கா அப்படிப்பாங்க. அது பேர், அந்த அஸ்காங்கிற பேர் எப்படி வந்து தெரியுமா? அஸ்காங்கிறது கம்பெனி பேர். பீகாரில் உள்ள ஒரு நிறுவனம் வந்து முத முதல்ல அஸ்கான்னு ஒரு கம்பெனி தான் வெள்ளச்சக்கரை கொண்டு வந்தான். அதுலேருந்து அஸ்கா சக்கரை அஸ்கா சக்கரைம்பாங்க, அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாவனும் அதை வந்து வெள்ளச்சக்கரை கொண்டு வந்துட்டான். ஆனால் வெள்ளச்சக்கரை இனிப்பு இல்லை. இனிப்பு அப்படின்னா அந்த இனிப்பு சுவை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். இனிப்பு சுவை கொடுத்தது அன்றைக்கு எதெல்லாம் இனிப்பு சுவை கொடுத்தது? பழங்கள் கொடுத்தன. எல்லா பழங்களும் பெருவாரியான பழங்கள் இனிப்பை பிரதானமாக கொடுத்துச்சு. அந்த பழங்கள் எடுக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. அந்த இனிப்பு சுவை மற்ற தந்தது விஷயம் தேன் கொடுத்தது, கருப்பட்டி கொடுத்தது, கரும்பு சர்க்கரை கொடுத்தது, அதெல்லாம் கொடுத்தப்ப சர்க்கரை வியாதி இவ்வளோ வரல. என்றைக்கு வெள்ளை சர்க்கரையாக வந்ததோ, ரிஃபைன்டு சுகராக வந்ததோ, அதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லா வியாதிகளும். நம்ம நினைக்கிற மாதிரி சக்கரை வியாதி மட்டும் கிடையாது. நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் ஒயிட் சுகர் சாப்பிட்டா சுகர் வந்துடும், அதனால தான் ஒயிட் சுகர் நிறைய எடுக்கக்கூடாதுன்னு. அப்படி இல்லை. ஒயிட் சுகர் வந்து சர்க்கரை, இரத்த கொதிப்பு, மாரடைப்புகள், புற்றுநோய், ஆல் த நான் கம்யூனிகபிள் டிசீஸ், எதுக்குமே ஆகாது. எப்போ அதை நிறுத்தலாம்? 35-40 வயசுக்கு மேலேயே தேவையில்லை. வெள்ளை சர்க்கரையை முழுமையாக விளக்கலாம். சிறு வயதிலிருந்து சின்ன குழந்தைங்க நம்ம வீட்டில் இருக்கும்போதே கருப்பட்டி, இனிப்பு துண்டு வேணும்னா கருப்பட்டியை எடுத்து கொடுக்குறது, இல்லை கொஞ்சம் தேன் சேர்த்து கொடுக்கலாம். அந்த இனிப்பை குழந்தை பருவத்திலேருந்தே பழக்கலாம். வெள்ளை சர்க்கரை எந்த அளவுக்கு நம்ம விளக்குறோமோ அந்த அளவுக்கு பல நோய்களினுடைய பிடிகளில் நம்ம சிக்காமல் இருக்கலாம். இன்றைக்கெல்லாம் ஒரு காலத்தில் வந்து ரொம்ப ஒரு காலம் இல்லை, ஒரு 10 வருடமாக பார்த்து நம்ம சர்க்கரை வியாதியவே நிறைய பயந்துக்கிட்டே இருந்தோம். சர்க்கரை மிகப்பெரிய அளவில் கூடிட்டு இருக்கு, அது உண்மைதான். இவ்வளோ பேசினதுக்கு அப்புறமும் இன்னைக்கும் வேர்ல்டில் கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிக் நம்ம தான் இந்தியா தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் இன்னொரு விஷயம் தெரியுமா? போன வருஷம் நடந்த விஷயம், கேபிட்டல் ஆஃப் கேன்சரும் இந்தியா தான். இன்னைக்கு உலகத்தில் இத்தனை நாடுகள் இருக்குது, அங்கெல்லாம் புற்றுநோய்கள் எல்லாம் வளர்ந்த நாடுகள் தான், எல்லாம் குப்பை உணவுகள் சாப்பிட்றாங்க நிறைய இடத்துல. ஆனால் அங்கெல்லாம் இருந்ததை விட நம் நாட்டில் புற்றுநோய்கள் கூடிக்கொண்டே இருக்கின்றன. நண்பர்களே, நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு புற்றுநோய் கூடுது. நாங்கள் படிக்கிற காலத்தில் புற்றுநோய்கள் அதிகமாக பேசின புற்றுநோய்னா கொஞ்சம் கருப்பையினுடைய கழுத்து பகுதியில் வரக்கூடிய புற்றுநோயை பேசணும். அதிக பிரசவங்கள், அதிக பிரசவ காலத்தினுடைய ஒழுங்குகள் சரியாக பின்பற்றப்படாதனால் அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய அவதைகள், அப்புறம் அந்த பெண்ணுக்கு நடக்கக்கூடிய கருச்சிதைவுகள், அதனால் பெண்களுக்கு வரக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய், சர்விக்கல் கேன்சர் தான் அதிகமாக இருந்துச்சு. பிரஸ்ட் கேன்சர் யாருக்கு வரும் அப்படின்னு நாங்கள் படிப்போம். பிரஸ்ட் கேன்சர் யாருக்கு வரும்னு கேட்டால், பாலூட்டாத பெண்களுக்கு, நான் லாக்டேட்டிங் மதர்ஸ் அண்ட் நன்ஸ் அப்படின்னு எழுதுனாங்க பரீட்சையில். ஹூ இஸ் சசப்டபிள் ஃபார் பிரஸ்ட் கேன்சர் கேட்டால், பாலூட்டாத பெண்கள், அல்லது வந்து திருமணமே செய்ய முடியாத பாலூட்டுவதற்கான சாத்தியம் இல்லாமல் போன பெண்களுக்கு அவர்களுடைய முதுமையில் வரும்னு. இன்றைக்கு போய் பாருங்கள், இன்றைக்கு நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரியை எடுத்து பாருங்கள்,
நம்பர் ஒன், பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களில் 30% மார்பக புற்றுநோய் தான் முதலிடத்தில் இருக்குது. சரி, யாருக்கு வருது? நான் லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு வருதா? இல்லை. நேற்று காலையில் நான் ஒரு பெண்ணை சந்தித்தேன், மருத்துவத்துக்காக வராங்க. அவர்களுடைய மார்பக புற்றுநோய் வந்திருக்கு. எப்போ வந்திருக்கு தெரியுமா? கை குழந்தை 1 வயது 2 மாதம் இருக்கும்போது பால் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பால் கொடுக்கும்போது மார்பகம் இரவில் கனப்பது இயல்பாக ஒரு விஷயம். அப்படி கனத்து கனத்து இருந்திருக்கு. 1 மாதம் 2 மாதம் அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க, கொஞ்சம் கனமாக இருக்குது, இடது பக்கம் மார்பு கனமாக இருக்குது, கனமாக இருக்குன்னா பால் கொடுக்கும்போது இயல்பாக தான்ப்பா இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பால் கொடுத்து சரியாக பால் கொடுத்து கொண்டே இருக்காங்க. ஒரு சூழலில் 2 மார்பகத்துக்கு வேறுபாடு இருக்குது, நிப்பிள் ரிட்ராக்ட் ஆகுது, சந்தேகப்பட்டு போய் மருத்துவரை போய் பார்த்து மடமடன் டெஸ்ட் பண்ணால் ஐடிசி என்று சொல்வார்கள், இன்டர்டக்டல் கார்சினோமா, இன்டர்ஸ்டிஷியல் டக்டல் கார்சினோமான்னு பால் வரக்கூடிய பாதையில் வரக்கூடிய, அதுதான் ரொம்ப காமனாக வரக்கூடிய புற்றுநோய் அதில் வந்திருக்கு. அந்த பெண் கேட்குறாங்க, திரும்பவும் கேட்குறாங்க, 31 வயசு தான் அது, 2வது குழந்தை அவங்களுக்கு, 31 வயசில் ஏன் சார் எனக்கு வந்துச்சு? நான் நிறைய உங்கள் பேச்சை கேட்டிருக்கேன், திரும்ப திரும்ப நான் பால் கொடுக்கும்போது இப்படி வரும்னு எங்கேயுமே படிக்கலையே சார், ஏன் இப்படி ஆச்சு? டக்குன்னு பாலை நிறுத்துறாங்க, அப்புறம் அடுத்தடுத்து அறுவை சிகிச்சை, எல்லாம் மார்பகத்தை நீக்கக்கூடிய சூழலுக்கு போயாச்சு. பெரிய அளவில் கூடிக்கொண்டிருக்கிறது. 40 வயதான ஒரு பெண்மணி, ரொம்ப படித்தவங்க, பேராசிரியர் அந்த அம்மா, அவங்களுக்கு ஒரு சின்ன வயிற்றுவலி, லேசாக அவங்க பாடு ஆடி பாடி வேலை செஞ்சுருக்காங்க, எல்லா வேலையும் செய்யக்கூடாங்க, நல்ல பிள்ளைகளை ஆளாக்கி மிக மகிழ்வான குடும்பம், ஒரு இடது பக்க வயிற்றில் லேசாக வயிற்றுவலி. என்ன வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒன்று இருக்கா லேசாக ஒரு குவாலிட்டி சார்க்கலாம், இல்லைன்னா கேஸ் ஐட்டி சார்க்கலாம், 2 நாள் மாத்திரை சாப்பிட்டு மாத்திரை கொடுக்குறேன், 4-5 நாள் மாத்திரை சாப்பிட்டு வலி குறையலை, ஓ மாதவிடாய் வரப்போதா, அதனால் வர்றதுக்கு 2 நாள் முன்னாடி இருக்கக்கூடிய வலியாக இருக்கலாம், இல்லை வரலாம் பீரியடு வரணும்னு 10 நாள் இருக்குது, அப்போ ஓவலேஷன் டைமில் இருக்க வழியாக இருக்கலாம், இப்படி தான் மருத்துவர்கள் எல்லாம் பேசினா. அந்த முழுமையாக நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு, ஓவலேஷன் டைமில் வர்ற ஓவேரியன் பெயினாக இருக்கு, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. எதுக்கு இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு ஸ்கேன் எழுதுறாரு அவர் டாக்டர், வலி வலின்னு 1 வாரமாக சொல்கிறீங்க, ஒரு ஸ்கேன் பண்ணிடுவோம், பண்ணி பார்த்தா அந்த ஓவரி சரியாக அந்த கோழி முட்டை வடிவில் இல்லாமல் அந்த ஓவரி கொஞ்சம் அந்த மார்ஜின்லாம் மாறி போயிருக்கு, லேசாக அது அதனுடைய சைஸ் கொஞ்சம் பெருசான 2.5 சென்டிமீட்டர் இருக்கணும், 3.75-4 சென்டிமீட்டர் வரைக்கும் வருது, ஆனால் அதனுடைய மார்ஜின் கரெக்டாக இல்லையேன்னொடனே அந்த மருத்துவருக்கு சந்தேகம், எதுக்கும் ஒரு சிடி ஸ்கேன் எடுங்கம்மா. வழக்கமாக நமக்கு எல்லாருக்குமே ஒரு கான்ஸ்பிரசி மைண்டு, டாக்டர்னா இப்படி தான் இதை விட்டு அடுத்து எடுக்க சொல்லுவான், அது உடனே ஸ்கேன் எடுத்து எனத்தையும் இழுத்து விடுவாங்க, இப்படி தான் அந்த பெண்ணும் பேசினார்கள். ஆனால் இல்லைங்க, கொஞ்சம் நீங்கள கடந்து 6 மாதத்தில் கொஞ்சம் எடையும் குறைஞ்சிருக்கீங்க, எதுக்கும் பார்த்துருங்களேன், பார்த்தா என்ன வரப்போகுதுன்னு பார்த்தால், இந்த அம்மாவுக்கு ஓவரியில் ஒரு பெரிய புற்றுநோய், சினைப்பையில் புற்றுநோய், அங்கே மட்டும் இருந்தால் பரவாயில்ல, சினைப்பை புற்றுநோய் ஒரு கிராங்கியான ஒரு புற்று, ஒரு முட்டாள்தனமான பைத்தியக்காரத்தனமான ஒரு நோய் என்று சொல்வோம், அது பெரிட்டோனியமெல்லாம் பரவி வயிற்றினுடைய உறைகளில் பரவி ஈரலின் படிவு முறைக்கு வரை எந்த சிம்டமும் கிடையாது, கதறி எழுதுது அந்த மொத்த குடும்பமும் அப்படியே, என்ன ஏன், அந்த ஏன் என்கிற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியும், எதனால் வந்துச்சு, எதனால் எனக்கு இப்படி ஏற்பட்டுச்சு, அப்படியே வெதும்பி வெம்பி, நல்ல வேளையாக பல மருத்துவர்கள் பல பேர் ஆலோசித்து சடனடன மருத்துவங்கள் கொடுத்து இன்றைக்கு அறுவை சிகிச்சைகள் சிகிச்சை எல்லாம் கொடுத்து கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க, ஆனாலும் உள்ளூர ஒரு பயம், எங்கே திரும்ப கழுத்திருமோ முளைச்சிருமோ. எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்படியான நோய்கள் சக்கரை பெருசாக தலைவிரிச்சு ஆடுதுங்கிற ஒரு பக்கம், அது ஒரு பெரிய தலைவலியாக நம் பெரும் தலைவலியாக இருந்து கொண்டிருக்கிறது, புற்றுநோய்களும் பெருகி கொண்டிருக்கிறது. அப்படி இந்த நோய் கூட்டங்களுக்குள் நாம் சிக்கக்கூடாதுன்னா, இப்போ கோவிட் வரக்கூடாதுன்னா உடனே வேக்சின் போட்டுக்கிறோம், புற்றுநோய்க்கு எல்லா நோய்க்கும் 1-2 புற்றுநோயை தவிர அதுக்கெல்லாம் வேக்சினே கிடையாது, சர்க்கரைக்கு வேக்சின் இருக்கா கிடையாது, இரத்த குதிப்புக்கு வேக்சின் இருக்கா கிடையாது, மாரடைப்பு வராமல் வேக்சின் போட்டுக்க முடியுமா, முடியாது. அப்போ இந்த நோய்களெல்லாம் வராமல் இருக்கணும்னா நம் வாழ்வியல் தான் வேக்சின், நம்ம உணவு தான் வேக்சின், நம்ம கவனமாக இருக்கணும், சிறு வயதிலிருந்தே அந்த கவனம் இருக்கணும். அதற்கு தமிழ் மருத்துவம் அழகாக சொல்லி, நீ 6 சுவையுள்ள உணவை சாப்பிடு, மிகினும் குறையினும் நோய் செய்யும், அதனால் மிகவும் குறையும் விட்டுறாத, எதை மிகவும் குறையும் விட்டுறாத, இந்த வாதத்தையோ பித்தத்தையோ கபத்தையோ கூட குறைய விட்டுறாத, இது அன்றைய புரிதல். நீங்கள் எதாவது மெஷர் பண்ண முடியுமா, எம்ஆர்ஐயில் வந்து வாதம் எவ்வளோ இருக்குது பித்தம் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் ஆய்வு நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு பெரிய அளவில் ஆயுஷ் துறையில் வந்து மெட்டாஃபிசிக்ஸையும் அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு காலத்தில் வரும், ஆனால் இன்றைக்கு அதை வந்து நீங்கள் ஸ்கேனில் பார்க்க முடியாது, ஆனால் நம் உணவின் மூலமாக இதை குறைய கூட்ட முடியும். எப்படி, அதை மட்டும் சொல்லிவிட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். நம்முடைய உணவில் இந்த 6 சுவைகள் மூலமாக இந்த வாதபித்த கபம் சீராக வைத்துக் கொள்வதற்கான ஒரு மெனக்கடலை
நாம் அன்றாட எடுத்துக்கொள்ளும். முதல்ல சொன்ன மாதிரி இனிப்பு திசுவை வளர்க்கும். அந்த திசுவை வளர்க்கக்கூடிய இனிப்பு ஒரு 25 வயசு வரைக்கும் தான் நம்ம வளர வேண்டியதெல்லாம், அதுக்கப்புறம் நம்ம சீராக இருக்க தான் வேணும். ஸோ சிறு வயதுக்கு அப்புறம் முதல்ல இனிப்பை விட்டுருங்க. இனிப்புங்கிற பண்டங்கள், இனிப்பு பண்டங்கள் 30-35 வயசுக்கு மேலே சர்க்கரை இருக்கோ இல்லையோ நம்ம எடுக்க வேண்டாம். தனி இனிப்புகளாக வேண்டாம், தேவைப்பட்டால் பழங்களாக எடுத்துக்கொள்ளும். தினசரி பழங்களாக எடுத்துக்கொள்ளும். ஏதாவது ஒரு பழம் தினசரி இருக்கட்டும். காலை உணவில் நிறைய பழக்குவியல்கள் இருக்கட்டும். நம்ம தோசைக்கு இறைச்சி வச்சு, பொங்கல் வச்சு, பூரி சுட்டு, மசால் சாப்பிட்டலாம் போதும். இனிமேல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் காலையில் சாப்பாடு, எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் 2-3 பேர் பேசுகிறீங்க, உங்கள் வீட்டில் காலை, எங்கள் வீட்டில் வந்து கொய்யாப்பழமும் ஆப்பிளும், உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் வாழைப்பழமும் நவாப்பழமும், அப்படியான உரையாடல் இந்த சமூகத்தில் இருக்க வேண்டும் நண்பர்கள். அப்படியான விஷயத்தை நகர்ந்து தான் ஆகணும். ரெண்டாவது, நமக்கான பெரிய பற்றாக்குறை புரதம். புரதம் வந்து மற்ற நாடுகள் எல்லாம் புரதம் நிறைய எடுக்கிறாங்க. புலால் சாப்பிடுபவர்களுக்கு புரதம் நிறைய கிடைக்குது. தாவர உணவாளர்களுக்கு புரதத்துக்காக நிறைய மெனக்கெடல் வேண்டும். கூடுதலாக அதற்கு வந்து நிறைய சுண்டலும் பயரும் பட்டாணியும் கேழ்வரகும் எடுத்துக்கொள்ளணும். அப்படி எடுத்தால் கூட ஒரு நாளைக்கு தேவையான 1 கிலோவுக்கு 6 கிராம் வேணுங்கிறோம். ஸோ 60-65 கிலோ இருக்கீங்கன்னா எவ்வளோ வேணும்னு யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ கிராம் புரதம் வேணும் நமக்கு. நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் புரதம் அவ்வளோ வருதா? வராது. ஆனால் புரதம் தான் நம்மளுடைய இம்யூன் பில்டர்ஸ். நம்முடைய எதிர்ப்பாற்றலை சீராக வைத்துக் கொள்வதற்கு, செம்மையாக வைத்துக் கொள்வதற்கு செல் மீடியேட்டட் இம்யூனிட்டிமா? ஒரு கிருமி வருதா, இல்லை நீ அடிபட்டு விட்டாயா, இல்லை மெட்டபாலிக்கா உன் ஜீன் ஒரு நோயை உருவாக்குதா? இதையெல்லாம் எதிர்ப்பதற்கு உன்னுடைய எதிர்ப்பாற்றலுக்கு மிக மிக அடிப்படையான விஷயம் புரதம். அப்போ அதை தேடணும். சின்ன பிள்ளையிலேருந்தே உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தை என்ன சாப்பிட்ருக்குன்னு யோசிங்க. காலையிலேருந்து அவன் புரதம் எவ்வளோ சாப்பிட்றான். முட்டை சாப்பிட, நல்ல முட்டை, வெள்ளக்கரு, முழுக்க புரதம், பாசிப்பயிறு முழுக்க புரதம், சிகப்பு கொண்டக்கடலை புரதம், தோஃபு என்கிற அந்த சோயா புரதம், பால் பன்னீர் புரதம், இந்த எந்த புரதம் யாருக்கு ஏற்றுக்கொள்ளும்? இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், எங்கேயும் உணவை பொதுமைப்படுத்த முடியாது. சார் ஒரு நல்ல கரெக்டாக ஒரு டயட் எனக்கு கொடுத்துருங்களேன், இது பல பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி. சார் காலையில் மத்தியானம் நைட் நான் எதை சாப்பிடணும்னு நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா காலம் முழுக்க அதை சாப்பிட்டுட்டு இருப்பேன். அப்படி கொடுக்கவே முடியாது. நல்லா புரிதல், நமக்கு ஒட்டுமொத்த புரிதல் இருக்கணும். இதெல்லாம் நான் எடுத்துக்கலாம், என் உடம்புக்கு இது நல்லது, என்னுடைய தாத்தாவுக்கு இது நல்லது, என் குழந்தைக்கு இது நல்லது என்கிற அறிவியல் நம்ம அத்தனை பேருக்கும் தெரியணும். அதெல்லாம் டாக்டர் சொல்லுவார், அதெல்லாம் டயட்டிஷியன் சொல்லுவாங்க, இல்லைன்னா அது கூகுள் சொல்லுவார், இல்லைன்னா சோசியல் மீடியாவில் போய் யாராவது ஒருத்தர் பேசுவாங்கன்னா பல நேரங்களில் தவறான கருத்துக்கள் நமக்கு வந்திருக்க வாய்ப்பு அதிகம். நீங்கள் உங்கள் குடும்ப மருத்துவர்கிட்ட சற்று நேரம் கொடுத்து பேசக்கூடிய குடும்ப மருத்துவர்கிட்ட உங்கள் போய் அவங்கள்ட்ட உங்களுடைய உடலின் வாகை தெரிந்து கொண்டு, உடல் வாகு என்று சொல்வது சித்த மருத்துவர்கிட்ட போனால் தான் அவங்க உடல் வாகை சொல்லுவாங்க. உங்கள் உடல் வாகு என்ன? உன் உடம்பு வாத உடம்புப்பா, உன் உடம்பே வாத உடம்பு. நீ வந்து ரொம்ப உன்னுடைய உடல் வந்து வாதம் பெருகி இருக்கும் உடம்புல, கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்குது, இருகலாக இருக்கிறாய், உன்னுடைய மலம் இறுகி செல்கிறது, ஒரு சற்றே ஒரு சோர்வும் மந்தம் இருக்குது, உனக்கு வாதத்தன்மை இருக்கிறது, தீந்து போயிருக்கிற, மெலிந்து போயிருக்கிற, என்ன சாப்பிட்டாலும் வெயிட்டு போட மாட்டேங்குது, கண்ணு கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது, உன்னுடைய உடல் சூடு இருக்கிறது, நீ உட்கார்ந்து எழுந்திரிச்சு போனால் அந்த சேர் சூடாக இருக்குது, பித்த உடம்பு, தொலைன்னு இருக்கோம், கொஞ்சம் குளகுளான் இருக்கிறோம், ஒரு சின்ன மந்தத்தன்மை இருக்கிறது, ஆனால் புத்திசாலித்தனம் எல்லாம் நல்லா இருக்கு, அடிக்கடி சளி இருமல் லேசாக இருந்தால் தும்மல் வருகிறது, கபத்தன்மை உள்ள உடம்பு, இப்படி இதெல்லாம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அப்படியான உன் உடல் வாகு என்னவோ அந்த உடல் வாகுக்கு நான் என்ன எடுத்துக்கொள்ளணும், என்னுடைய தினசரி உணவு என்னவாக இருக்கணும், தினசரி காலையில் என்ன குடிக்கிறது, காலையில் என்ன சாப்பாடு சாப்பிட்றது, இப்படி ஒரு புரிதலை நாம் வைத்து கொண்டோன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நோய் கூறுகள்லேருந்து விடுபடலாம். அது எப்படி எடுத்துக்கொள்றது? இனிப்பு உடம்பை வளர்க்கும். ஏன் திரும்ப திரும்ப கசப்பையும் தோற்பையும் சொல்கிறோம்? நீங்கள் ஒரு தாவரங்களை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க, ஒரு அதாவது தண்ணியை விட்டு கரைச்சி அதில் தண்ணியில் என்னெல்லாம் கரையுது, ஆல்கஹாலை விட்டு கரைச்சி ஆல்கஹால்லாம் கரையுது, ஆல்கஹாலில் மெத்தனாலில் என்ன கரையுது, எத்தனாலில் என்ன கரையுது, வாலட்டைல் கண்டென்ட்லாம் எதில் கரையுது, எரிச்சா என்ன கரையுதுன்னு இப்படி ஒரு போலாரிக் நான் போலாரிக் எக்ஸ்ட்ராக்டாக எடுப்பாங்க ஆராய்ச்சி பண்பவர்கள். இந்த பொருளில் என்னெல்லாம் இருக்குங்கிறத போலாரிக்லேருந்து நான் போலாரிக் வச்சு பார்ப்பாங்க. இப்படி ஆய்ந்து அறிந்து பார்க்கும்போது எதெல்லாம் இந்த கசப்பும் துவர்ப்பும் உள்ள விஷயங்களை கரைச்சி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ அதில் பூரா மருத்துவ குணம் உள்ள ஃபீனாலிக் காம்பவுண்ட், டெர்பினாய்ட்ஸு, செகண்டரி மெட்டபலைட்ஸ், ஆந்தோசைலின், இப்படி நிறைய தாவரவியல் நொதி கூறுகள் நிறைய அதுக்குள்ளே வருது. அப்போ நம்ம உணவில் தினசரி கசப்பும் துவர்ப்பும் உள்ள விஷயம் ஏதாவது ஒன்று இடம்பெறும். என்ன சார் இருக்கலாம்? கசப்புனா நமக்கு எல்லாருக்கும் வேப்பாயில் மட்டும்தான் தெரியுது.
வேப்ப எடுத்துக்கலாம், வேம்பு கொழுந்து வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வேப்பம் கொழுந்து எல்லாம் எடுத்து சாப்பிட்றது நல்லது. ஆனால் கசப்பு சாதாரணமாக கருவேப்பிலை கசப்பு தான், வெந்தயம் கசப்பு தான், சுண்டக்காய் கசப்பு தான், கோவக்காய் கசப்பு தான், இதில் ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட இருக்கணும். துவர்ப்பாக எடுத்தீங்கன்னா வாழைப்பூ, வாழைத்தண்டு, பெரிய நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய்லாம் இப்போல்லாம் கொட்டி கிடக்குது எல்லா இடத்துலையும், இப்போ யாரும் வாங்குவார் கிடையாது. நான் ஒரு நிலத்திற்கு பொதியை பக்கத்தில் ஒரு நிலத்துக்கு போயிருக்கேன், அந்த பக்கத்தில் நாங்கள் போன தோட்டத்துக்கு பக்கத்தில் அப்படி நெல்லிக்காய் கிடக்கு, எனக்கு அந்த மரம் நெல்லி குவிஞ்சு கிடக்கிறத பார்க்க அவ்வளவு ஆசையாக இருக்குது. அதை போய் பார்த்தேன், நெல்லிக்காய் வேணும் சார், யாரும் பறிக்கிறது காலில் வேணாம் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறான். வேதனையாக இருக்குது, உண்மையிலே வேதனையாக இருக்குது. அந்த நெல்லிக்காய் கொத்து கிடக்கிறதை பார்க்கும்போது உலகில் உள்ள எல்லா பழங்களை விட மிகச்சிறந்த பழம் என்று அறியப்படுகிற 2000 வருஷமாக நம்மக்கிட்ட பழக்கத்தில் இருந்த நெல்லிக்காய், சும்மா நான் இப்போ ஒரு அதிகமான உவைக்கு கொடுத்தனால மட்டும் சொல்லலை, நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்கள், நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மட்டும்தான் ஹைலி தெர்மாஸ்டேபிள், கொதிக்க வச்சாலோ குளிரானாலோ அந்த விட்டமின் சி உடையாது, அந்த விட்டமின் சி நொறுங்கி போகாது. விட்டமின் சி மட்டும் இல்லை, பல ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கு அதில். முதுமையை நோக்கி தள்ளக்கூடும் போது உடம்புல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தேவை, உள்ளே வந்து ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சர் வாங்க, நிறைய ஆக்சிஜன் கூறுகள் செல்லுகளுக்கு இடையில போய் நிற்கும், அதுதான் முதுமையை கொடுக்கும், அதுதான் நரை கொடுக்கும், அதுதான் தளர்ச்சி கொடுக்கும், அதுதான் தசைகளை சேக் ஆகும், அதுதான் எலும்புகளை வந்து சுண்ணாம்பு சத்து குறைக்கும். அந்த முதுமையின் மாற்றங்கள் எல்லாருக்கும் நிகழக்கூடியது. எல்லாருக்கும் 80 வயசில் வந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, 35 வயசில் எனக்கு வருது, 35 வயசில் எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது, நிற்க முடியல, 30 வயசில் எனக்கு தசையெல்லாம் தளர்ந்து போயிருக்கு அப்படின்னு சொன்னால் நோய். அதே 75 வயசில் எனக்கு கொஞ்சம் இருக்கணும், பரவாயில்ல, அது முதுமை, ஏற்றுக்கொள்ளலாம். 75 வயதில் நம்ம ஓய்வெடுக்கலாம். இன்னைக்கு இருக்கிற சூழலில் 75ங்கிறது மிகச்சாதாரணம், அன்னைக்கு நம்ம ஓய்வெடுத்துக்கொள்ளலாம். அப்போ அந்த முதுமையின் மாற்றங்களை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் நெல்லிக்காய் நண்பர்களே. இப்போ தினம் ஒரு நெல்லிக்காயை சவைச்சு நான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் போனோடனே 5 கிலோ எடுத்துகிட்டு வந்துட்டேன், எடுத்து வந்து தினம் எடுத்து காலையில் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டுருக்கேன், என் பையனை கொடுத்தா கடிக்கவே முடியலப்பா, ரொம்ப வரவே மாட்டேங்கப்பா, டே கடிடா, அது கடித்து நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சுப்பாரு, அப்போ என்ன செய்யும், இனிக்கும், அதில் என்ன குளுக்கோஸாக இருக்கு, அது ஒரு மிகப்பெரிய நொதி மாற்றம். அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நாவில் இருக்கக்கூடிய அமைலேசும் தண்ணீரும் சேரும்போது மட்டும்தான் இனிப்பு கிடைக்கும். அவ்வளவு அற்புதமான ஒரு நெல்லிக்கடி, அதை தினம் எடுத்தால், அதாவது நல்லா ஞாபகம், ஒரு 100 கிராம் நெல்லிக்காயில் 190 to 600 mg விட்டமின் சி இருக்கு. ஒரு நாளைக்கு 150 mg தான் விட்டமின் சி தேவை நமக்கு, ஒரே ஒரு நெல்லிக்காயில் கூட கிடைக்கும், சின்ன நெல்லிக்காய் இருந்தால் 1.5 நெல்லிக்காய், இல்லைன்னா 1 நெல்லிக்காயில் ஒரு நாள் முழுக்க தேவையான விட்டமின் சி கிடைச்சிரும். இப்போ ஏன் நம்ம எடுக்கக்கூடாது, தேடி தேடி போய் வாங்கணுமா வேண்டாமா, கோட்டு படத்துக்கு வரிசை அடிக்காமல் போய் எப்படியாவது வாங்கிடணும், இன்னைக்கா டிக்கெட் கிடைச்சிடாதா, எங்கனையாவது ஏறி குளித்து வாங்குறமா நினைக்குமா, அதற்கு கொடுக்கக்கூடிய மெனக்கடல் நெல்லிக்காய் எங்கேயா விற்கிது, தல்லாகுளத்தில் விற்கிதா, திருநகரில் விற்கிது, எங்கனையா போய் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நம்ம தேடி வாங்கி வீட்டில் அதை சுவைத்து காலையில் சாப்பிடணும். நெல்லிக்காய் ஏன் நெல்லிக்காய் திரும்ப திரும்ப சொல்லணும்னா, அதில் துவர்ப்பு இருக்கு, புளிப்பு இருக்கு, இனிப்பு இருக்கு. அதை விட அந்த நெல்லிக்காய்க்கு மூத்தவன் யாருன்னா கடுக்காய், கடுக்காயும் தாயும் கருதில் ஒன்றக்கேள், கடுக்காய் தாயினும் மேலாம் என்ன ஒரு மருத்துவ பாட்டு உண்டு. எதுக்கு தாயினும் மேலாம், என்னப்பா ரொம்ப ஓரளவு ஓவராக தான் போகிறான், தாயை விட மேலாம் ஒன்று இருக்க முடியுமா, இருக்கவே முடியாது. ஆனால் கடுக்காய் அதை விட மேல்னு சொல்கிறாங்கன்னா ஒரு கொஞ்சம் குசும்பு சித்தர், அவர் கொஞ்சம் குசும்பாக தான் பாடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, தாய் வந்து பிள்ளைக்கு நல்லது நல்லதுன்னு 6 சுவையுள்ள உணவையும், ஏ பிள்ளை கேட்குதுப்பா இனிப்பை கொடு, ஏ பிள்ளை கேட்குதுன்னு கொடுத்து 6 சுவையும் கொடுத்து சில நேரத்தில் அந்த பிள்ளைக்கு நோய் வந்துடும். ஆனால் கடுக்காய் அதில் 6 சுவையும் இருக்குது, கடுக்காய் ஒரு காயில் மட்டும்தான் 6 சுவையும் இருக்குது. கடுக்காய் 6 சுவையுள்ள காயும் கொடுக்கும்போது நோய் போகும். அப்போ நோயை உண்டாக்குற தாயை விட, 6 சுவை கொடுத்து நோய் உருவாக்குற தாயை விட, 6 சுவை கொடுத்து நோயை போக்கக்கூடிய கடுக்காய் தாயினும் மேலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அப்போ நம்ம கொஞ்சம் அதை எடுத்துக்கொள்ளலாமே, எப்படி எடுத்துக்கலாம், காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய், ஒரே ஃபார்முலா தான், காலை இஞ்சி மாலை நடும்பகல்ல சுக்கு மாலையில் கடுக்காய். எப்படி சாப்பிடணும், இஞ்சி அப்படியே கடிச்சு அவச்சாலும் சாப்பிட முடியாது, இஞ்சி மேல் தோலை சீவி சிறு சிறு துண்டுகளாக வெட்டி தேனோடு சேர்த்து சாப்பிடணும். இஞ்சிக்கு அனுபானம் தேன், இஞ்சிக்கு மேலே வந்து நஞ்சு, இஞ்சிக்கு மேலே இருக்கிற புறத்தோலை நீக்கிவிட்டு அதில் இருக்கக்கூடிய சிறு சிறு துண்டுகளாக்கி தேனில் ஊற போட்டு ஒரு 50 கிராம் தேனில் ஒரு 25 கிராம் இஞ்சி துண்டை போட்டு ஊற வைக்கலாம்.
ஒரு 10 நாளைக்கு வச்சிருந்து அதுக்கு மேலே புளிச்சிரும். அதுக்கு இல்லாமல் ஒரு சிறு ஒரு வாரத்துக்கு செய்து அதை எடுத்து அந்த 2 துண்டு காலையில் இஞ்சி மத்தியானம் சாப்பிடும்போது ஒரு 3 சிட்டிகை சுக்க துளி ஒரு நெய் போட்டு சாதத்தில் எடுத்துக்கலாம். இரவில் கடுக்காய் ஒரு 1/2 ஸ்பூன் கடுக்காய் வெந்நீரில் சாப்பிடலாம். ஆகச்சிறந்த ஒரு காயகல்பம் அது. காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய். நண்பர்களே, இன்றைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்தியாக இதை எடுத்துக்கொள்ளும். இதுதான் சித்த மருத்துவம், இதுதான் தமிழ் மருத்துவம். இதில் பெரிய ஆய்வுகள், ஒவ்வொன்றும் தனித்தனியாக பல ஆய்வுகள் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து எப்படியெல்லாம் நடக்கும்னா பெரிய ஆய்வுகள் நடக்கலாம், ஆனால் நடக்கும் வருங்காலத்தில். அப்படி நம்ம உணவை வைத்துக்கணும். கசப்பும் துவர்ப்பும் நம் உணவில் அன்றாடம் இருக்கணும். இது மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கொள்ளணும். காலை பானம் இருக்குது. காலையில் எல்லாருக்கும் வந்து ஏதோ ஒன்று குடிக்கணும். தேநீர் குடிப்போம், இல்லை காஃபி குடிப்போம், அப்படி தான் குடிக்கணுமா? ஒரு நாள் கும்பகோணம் டிகிரி காஃபி இல்லைன்னா எனக்கு காலையில் முடியாதுங்க. டிகாஷன் அப்படியே கள்ளி சொட்டாக இறங்கணும். அப்படி குடித்தாதான் எனக்கு தலை இல்லைன்னா தலைவலி வந்துடும். இப்படிலாம் பல பேர் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு நாளைக்கு குடிச்சிக்கோங்க. தேநீர் மிகச்சிறப்பானது, சந்தேகமே இல்லை. தேநீர் வந்து தேயிலை கஷாயம் தான் தேநீர். அந்த தேநீர் வந்து வெள்ளக்காரன் வந்து அங்கே போய் குடித்தா நல்லா இருந்தது, உடம்பும் சோர்வு போகுது, தெனா குடிக்கலாமேனு குடித்தான் தேநீரை. அது நல்லது. ஆனால் நம்ம குடிக்கிறது தேநீரா? நம்ம குடிக்கிறதுக்கு பேர் தேயிலை பால் பாயாசம். உண்டா இல்லையா? காலையில் நம்ம குடிக்கிறதுக்கு பேர் தேயிலை பால் பாயாசம்னு பேர் வச்சா கரெக்ட். பாலை ஊற்றி சர்க்கரையை போட்டு தேயிலையை போட்டு கொதிக்க வச்சு எங்கள் வீட்டு டீ எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு பெருமை பேசுகிறதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. தேயிலையினுடைய அதனுடைய ஃபினால்ஸ், அதில் இருக்கக்கூடிய உடலுக்கு நலம் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் இந்த பாலும் சர்க்கரையும் கெடுத்துரும். தேயிலை குடிக்கணும்னா நல்லா கொதிக்கிற வெந்நீரில் 1 ஸ்பூன் தேயிலையை போட்டு மூடி வைங்க. நல்லா கொதிக்கிற வெந்நீரை இறக்கிட்டு, முட்டை முட்டையாக வர்றம் போது வெந்நீரை இறக்கிட்டு தேயிலையை போட்டு மூடி வைங்க. 2 நிமிடம் கழித்து மூடியை திறந்துட்டு வடிகட்டி குடித்தா அதுதான் தேயிலை. இல்லை சார், கொஞ்சம் எனர்ஜி வேணும், இதான் இனிப்பு வேணும், ஒரு துளி தேன் விட்டுக்கொள்ளுங்க, இல்லைன்னா ஒரு துண்டு கருப்பட்டி போட்டுக்கொள்ளுங்க. அலுவலகத்தில் தேநீர் குடிக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய இருப்பாங்க, அப்படி செய்யலாம். அலுவலகத்தில் இதை வந்து தேயிலை பொடியை வச்சு, ஏன்னா வெண்ணி எல்லா இடத்துலையும் கிடைக்கும், டக்குன்னு போட்டு குடித்துக் கொள்ளலாம். அப்படி தேநீர் எடுத்துக்கொள்ளணும். சரி, அது இல்லாமல் வேற எத்தனையோ இலை கஷாயங்கள் தான் காலையில் நமக்கு அவ்வளோ நல்லது பயக்கிறது. காலகாலமாக குடித்த கஷாயம் கரிசலாங்கண்ணி கஷாயம், முசுபுசுக்கை கஷாயம். கரிசலாங்கண்ணியும் முசுபுசுக்கையும் கஷாயமாக காலையில் குடித்திருக்கிறாள் சித்த மருத்துவாங்க சுருக்கம் என்று ஒரு நூல் இருக்கு சித்தால. அந்த நூலில் காலை பானமாக முதல் பட்டியலிட்டது அதுதான். வள்ளலார் காலகாலமாக சொன்னது கரிசலாங்கண்ணியை தான். அதைத்தான் அவர் காலை பானமாக குடிக்க சொல்றார். தேகராஜன் என்று பெயர், கரிசலாங்கண்ணியோட இன்னொரு பெயர் தேகராஜன். கரிசாலை தைலம் என்று போகர் 7000 ஒரு பாடல் உண்டு. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு. கையான் தைலம் அப்படின்னு பேர் அந்த தேரன் தைலவர்க்க சுருக்கத்தில் முக்கியமான பாட்டு. ஆனால் அந்த காலத்தில் சளி இருமல்லாம் அதுதான் முதல் மருந்தாக கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி பெனாட்ரில் காப்சிரப்போ அது மாதிரி அன்றைக்கு கொடுத்த முதல் விஷயம் கையான் தைலம். தேகரா சச்சுரதம் தில்லிய நேர்நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே. இருமி துப்புனா சளி வந்து விழும், அந்த சளியை காகா தூக்கிட்டு போயிருமா. அப்போ என்ன அர்த்தம்? அந்த துண்டை வர்ற சளி வருதுன்னா இவனுக்கு கிரானிக் பிராங்கைட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம், இல்லை சிஓபிடி இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதான் அந்த சளி வருதுன்னா அது ஒரு நல்ல மியூக்கோ புருலண்ட் ஸ்பூட்டம்னு நவீன மருத்துவர் சொல்வார்கள். அதில் புரதமும் கிருமியும் சேர்ந்துருக்கும். அவ்வளோ வருகிற அந்த நெஞ்சு இருக்கக்கூடிய, அவ்வளோ சளி இருக்கக்கூடியவருக்கு அந்த கையான் தைலம் கொடுங்க அப்படின்னு அந்த கரிசலாங்கண்ணியை சொல்லியிருக்கிறாங்க. ஆவாரை மிக மிக முக்கியமான கஷாயம். சக்கரவியாதி வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாள் எடுங்க. ஆல்ரெடி சக்கரவியாதி இருக்கா, தினம் ஆவாரை குடிக்கலாம். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுன்றோம் என்று ஒரு மொழி உண்டு. ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே. அழகான ஒரு பாடல் அந்த ஆவாரையோடு சேர்ந்து 7 மூலிகை. இதை பற்றி பல ஆய்வுகள் நடந்துருச்சு, சும்மா பாட்டுக்காக மட்டும் நான் சொல்லலை. அந்த ஆவாரை கொன்றை நாவல் மருதம் கடல் அழிஞ்சில் இதை பற்றி ஒவ்வொரு நாடுகளும் ஆய்வு செய்திருக்கின்றன. எப்படி ஆய்வு செய்திருக்கிறது? சர்க்கரை எப்படி குறைக்குது? சர்க்கரையை கையாள வேண்டுமென்றால் ஈரலில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டைஸ் அப்படிங்கிற என்சைம் இருக்குது. அந்த என்சைம் இருந்தால் தான் குளுக்கோஸை கொண்டு போய் செல்லுக்குள்ளே தள்ளும். இன்சுலின் சுரந்தால் கூட அந்த இன்சுலினும் குளுக்கோஸ் சேர்ந்து செல்லுக்குள்ளே தள்ளுறதுக்கு வேண்டிய என்சைமை கூட்டுறது ஆவாரை கூட்டுது. இவ்வளோ ஆய்வுகள், இதுக்கு மேலே அது வந்து ஆய்வு வந்து அதுக்கப்புறம் த்ரீ ரோசஸ் கம்பெனிக்காரன் ஆவாரை அடங்கியது அப்படின்னு போட்டால் நம்ம போய் வாங்குவோம். இப்போ சொல்கிறான்லாம் சுக்கு மல்லியிட அதிமதுரம் அடங்கியது அவனே 10 ரூபா கூட கொடுத்து வாங்குறான். அது அந்த செய்தி வர்ற அன்னைக்கு வரட்டும். இன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டி சொன்னது, அவர்கள் சொன்ன ஆவாரை கஷாயத்தை காலை உணவாக எடுத்துக்கொள்ளலாம்.
காலை உணவுகளில் நிறைய சுண்டல், நிறைய புரதச்சத்துள்ள உணவுகள், அதை வந்து காலை உணவாக வச்சுக்கொள்வோம். நான் ஒரு இதில் சொன்னேன், காலை உணவு என்ன சார் சாப்பிட்லாம், காலையில் நல்ல ஒரு கப் சுண்டல் இடுங்க, ஒரு நல்ல காய்கறி சாலட் வைத்துக்கொள்ளுங்க, கொஞ்சம் வந்து முட்டை சாப்பிட்டீங்கன்னா முட்டை ரெண்டு முட்டை சாப்பிட்டுக்கோங்க, பாதாம் பருப்பு ஒரு அஞ்சாறு பருப்பு எடுத்துங்க அப்படின்னு. ஓகே ஓகே எல்லாம் சரி சார், இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டாங்கிறான். நான் டாக்டர் சொல்கிறோம்ல, ஏ இதுதான்டா ஃபுட்டு, ஏன்னா அந்த இட்லி தோசைக்கு முன்னால் சாப்பிட்லாம் இல்லைன்னா பூரிக்கு அப்புறம் சாப்பிட்லான்னு தான் இந்த கேட்டகரி எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்படி கிடையாது, நம் காலை உணவே இது இருக்கணும். மதிய உணவில் கொஞ்சோல சோறு, அந்த கொஞ்சோல சோறு அப்படிங்கிற விஷயம், அரிசி வெள்ளை அரிசி வேண்டாம். போன வாரம் இங்கே நான் வந்திருந்தேன் மதுரையில், வைகையை ஒட்டி வைகை விவசாய திருவிழா நடந்தது. ஒரு அருமையான அரிசியை அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கீழடி மக்கள், தில்லை நாயகம் என்று பெயர். அவ்வளவு, அது ஒரு சென்னல் சிவப்பு அரிசி. அந்த தின்னல் அந்த அங்கே உள்ள விவசாயிகள்லாம் சேர்ந்து அவங்க பயிரிட்டு அதை கொண்டு வந்தது மட்டுமல்ல, அதை நேஷனல் அக்ரி ஃபவுண்டேஷனில் கொடுத்து அது லோ கிளைசிமிக்கா மாடரேட் கிளைசிமியா என்று ஆய்ந்து அறிந்திருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு தேவை. தமிழ் மருத்துவத்தை அன்றைக்கு சொன்னதோடு இல்லாமல், கீழடியில் நம்மக்கிட்ட ஆதிரன் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்து அந்த மொழியை பார்த்ததோடு நம்ம புலாங்காயத்து நிற்கலை. அதை போய் சிக்காகோ யூனிவர்சிட்டியில் போய் கார்பன் டேட்டிங் பண்ணி, அடே நாங்கள் 3000 வருஷம் முன்னாடி உள்ள வேண்டாம்னு சொன்னோம் இல்லையா, அதை மாதிரி நம்ம சொல்லணும். இந்த செந்நெல், இந்த மண்ணோட நெல், இந்த தில்லைநாகம் எங்க வீட்டு நெல், எங்க வைகைக்கரையில வந்த நெல், எங்க கீழடியில வந்த நெல், அந்த நெல் இந்த சிகப்பு நிறம் இருப்பது, அதுல இருக்கக்கூடிய லைகோபீன், அதுல இருக்கக்கூடிய அதுல ஆய்ந்து அறிந்திருக்கிறார்கள். அதுல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு, அதுல ஃபீனால் இருக்கு, புரதம் 7.1 இருக்கு. உங்க ஊர் உங்க நிலத்து நெல், அப்ப நம்ம தினம் வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம அதை வாங்கி சாப்பிடணுமா வேண்டாமா, அதை புட்டா வச்சு சாப்பிடலாம், சோறா சாப்பிடலாம், இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டு அந்த செந்நெல்லை நம்ம வாரத்துக்கு ஒரு நாளாவது பயன்படுத்தணும். ஒரு நாள் கருப்பு கவுனி யூஸ் பண்ணுங்கள், ஒரு நாள் மாப்பிள்ளை சம்பா எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு மா தூய மல்லி சம்பா யூஸ் பண்ணுங்கள், ஒரு நாள் வரகரிசி, இந்த பக்கம் வரகரிசி விளையுது, வரகரிசி எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு வாரத்தில் நம்ம முன்னாடிலாம் எங்கள் வீட்டில் நான் சின்ன பிள்ளையில் அரிசி வாங்கினா 10 கிலோ மூட்டை வாங்கிட்டு போவேன், அப்படிலாம் வாங்காதீங்க. 1 கிலோ தில்லை நாயகம், 1 கிலோ கவுனி அரிசி, 1 கிலோ வரகரிசி, 1 கிலோ தூய மல்லி சம்பா போதும், 1 மாதத்துக்கு 4 பேருக்கு போதும், தினம் 1 கைப்பிடி. இது எங்கள் அப்பாவுக்கு தான் சர்க்கரை இருக்குது, அவருக்கு மட்டும் அதை போடு, எனக்கு வெள்ளை போட்டேன்னா 2 பேரும் பாழாக போயிடுவீங்க, அவரும் கொஞ்சோட வெள்ளைச்சோறு போட்டுக்கிறானே அப்படின்னு அவர் எடுத்துப்பார், இவனும் வந்து இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிமா, 2 பேருக்கும் நல்லது கிடையாது. வீட்டில் எல்லோருக்கும் ஒரே உணவாக இருக்கட்டும், எல்லா சுகர் பேஷண்ட்டுக்கும் தனியாக ஒதுக்காதீங்க, எந்த உணவு டயபெட்டிக்கு நல்லதோ அது எல்லோருக்குமானது, அது மிகச்சிறப்பானது. அப்படியான உணவை நம்ம மதிய உணவு இது மாதிரி எடுத்துக்கணும். சோறு குறைவாக தான் இருக்கணும், காய்கறிகள் கீரை பழங்கள் நிறைய எடுத்துக்கணும். கீரையெல்லாம் ஒவ்வொரு கீரைக்கு பின்னாடி அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குது. 20 நாள் 30 நாள் கீரையில் அத்தனை கனிமச்சத்துக்கள், அத்தனை தானிய சத்துக்கள் இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கொள்வோம். இரவு உணவு மிக 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 குறைவாக இருக்கணும், இரவு உணவு அளவு வந்து ரொம்ப குறைவாக இருக்கணும். ஒரு அரை வயிறுக்கு சாப்பிட்டா போதும் இரவு, ஆனால் 6:30 7 மணிக்கு சாப்பிடணும் சார், அப்புறம் பசிக்குமே. 8-9 வரைக்கும் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னா 9 மணி வரைக்கும் வேலை செய்கிறேன்னா, இரவில் பசிக்குதுன்னா ஒரு கொய்யாப்பழமோ ஒரு ஆப்பிளோ எடுத்துக்கொள்ளலாம். ஸோ காலை உணவு புரதம் நிறையா இருக்கணும், மதிய உணவில் கொஞ்சம் சோறு, கொஞ்சம் காய்கறி, இல்லை புலால் சாப்பிடணும்னா மீன் நிறைய எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல கோழின்னா கருப்பு கோழி கிடச்சி, நான் கடக்நாத் கோழின்னு சொல்லுவோம், கருப்பு கோழி, அது காங்கேயம் பகுதியில் கிடைக்கக்கூடியது, அதனோட உள் சதையே வந்து கருஞ்சிவப்பாக இருக்கும், அந்த கால் வந்து ஷூ போட்ட மாதிரி இருக்கும், அந்த கோழியை நாங்கள் சித்த மருத்துவத்தில் கொண்டாடுறோம். கால்கள் வலி இழந்து இருப்பவர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி அதை வச்சு தான் கோக்குடாதி சூரணம் அப்படின்னு தமிழ் மருத்துவத்தில் ஒரு மருந்து செய்து கொடுப்பாங்க. ஸோ இங்கே கிடைக்குதுன்னா அந்த கருப்பு கோழியை வச்சு சமையல் பண்ணி சாப்பிடுங்க. இரவு உணவில் கோதுமை ரவை கிச்சடி, இல்லை சிறுதானியத்தில் ஒரு தோசை, சிறுதானியத்தில் ஒரு உப்புமா, அது மாதிரியான உணவு எடுத்துக்கொள்வோம். நண்பர்களே, நம்முடைய உணவில் மிக மிக அக்கறையாக இருக்க வேண்டிய காலம். இந்த மாதிரியான உணவுகள், இந்த தேநீரில் இது மாதிரியான மூலிகைகள், நல்ல அந்த மசாலா பொருட்கள் சொல்லக்கூடிய சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த திரிகடுகம், லவங்கப்பட்டை, ஏலம், சீரகம், இது ஒன்று ஒன்றும் மருத்துவ குணமுடையது. பரத் அகர்வால்னு ஒரு பேராசிரியர், அந்த பேராசிரியர் ஒரு ஹீலிங் ஸ்பைசஸ் என்று ஒரு நூல் எழுதியிருக்கார், 23 சாப்டர் அது. ஒவ்வொன்றும் நம்ம அடுப்பங்கரையில் உள்ளது தான், நம்ம வீட்டில் இருக்க சின்னமா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிராம்பு, நம்ம வீட்டில் இருக்க பட்டை, இது எவ்வளவெல்லாம் எந்தெந்த நாடுகளில் இது ஆய்வுந்தெரிந்திருக்கிறார்கள், எந்தெந்த நோய்களை போக்கும் என்று அந்த நூல் சொல்லுது. அது படித்து அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. ஒரே ஒரு விஷயந்தான், இவற்றையெல்லாம் நம்ம அடுப்பங்கரையில் பயன்படுத்தணும். நான் அடிக்கடி சொல்லதான், நம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள் நம் ஆயுட்காலத்தில் கூடுதலாக 20 வருஷங்களை தரும். நண்பர்கள், சிறு மெனக்கெடல்,
சிறு கரிசனம், சிறு அக்கறை, சிறு அதற்கான தேடல் நம்ம கிட்ட இருக்கணும். தேடி தேடி எதுக்கோ தேடி போறோம். இப்படியான விஷயங்கள் தமிழ் மருத்துவம் கொட்டி கொட்டி கொடுத்திருக்கிறது. இதில் நடந்திருக்கக்கூடிய ஆய்வுகளை எல்லாம் பார்க்கும்போது பல நேரங்களில் வேதனையோடு இருந்திருக்கிறோம். பல நேரத்தில் வேதனையோட இந்த கபசுர குடிநீரும் நிலவமைப்பு குடிநீரும் கோவிட் காலத்தில் கொண்டு வருவதற்கு அப்படி பாடாபட்டிருக்கும். ஒருத்தரும் ஏற்றுக்கொள்ளலை, நல்லா புரிந்து கொள்ளுங்க, எவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. போராடி போராடி களைத்தவன்ல நானும் ஒருத்தன். அப்படி கொண்டு போய் கடைசியில் பல நிர்பந்தங்களில் சரி இதை வந்து போனா போகுது இதை கொடுங்க, ஏன்னா கையிறு நிலையில் இருக்கும், எதுவும் குணப்படுத்தாது, அன்றைக்கு வேக்சினும் கிடையாது, எதுவும் குணப்படுத்தாது. நாங்கள் கேட்டதெல்லாம் ஐயா இந்த கபசுர குடிநீரில் 15 மூலிகை இருக்கு, இந்த 15 மூலிகையும் நுரையீரலில் இருக்கக்கூடிய நோய்களுக்கானது என்று ஆய்ந்திருக்கிறார்கள். இது எந்த விதத்திலும் தீங்கு செய்யாது என்று நச்சு அறிவியல் சொல்லிருச்சு. இது இப்படியெல்லாம் பயன்படுது என்று சொல்லியிருக்காங்க, பயன்படுத்துங்கன்னு தான் போய் கேட்டோம், ஒத்துக்கொள்ளவே இல்லை. அதெல்லாம் என்னங்க பெரிய எவிடன்ஸ் இருக்கா? ப்ராக்டர் அண்ட் கேம்ப்லைனோ ரோச்சும் ஸ்மித்லைனோ சொன்னால் மட்டும்தான் அவங்க ஏற்றுப்பாங்க. இதை ஏற்றுக்கல, வேறு வழி இல்லாமல் சரி பல நாடுகள்லையும் பிற பாரம்பரிய மருத்துவங்களை பயன்படுத்துகிறாங்க, நீங்களும் பயன்படுத்திட்டு போங்க அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? 2.25 கோடி பேருக்கு அந்த நிலவேம்பு குடிநீரும் கபசுர குடிநீரும் வழங்கப்பட்டுச்சு. உங்கள் மண்ணின் மைந்தர் சு வெங்கடேசன் அவர் வந்து பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டார். அப்ப இருந்த மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சரை கேட்டு எப்ப நீங்க எல்லாம் கொடுக்க சொல்லி கொடுத்தீங்களே என்ன நடந்தது, ஒரு ஆவணத்துக்காக என்ன கொடுத்தீங்களே என்னாச்சுன்னு. அப்போ அமைச்சர் மத்திய அமைச்சர் பதில் சொல்றாரு, நாங்கள் 2.25 கோடி பேருக்கு கபசுர குடிநீர் கொடுத்தோம், 1.5 கோடி பேருக்கு வந்து நிலவேம்பு குடிநீர் கொடுத்தோம் என்று அவர் அறிக்கை தெரிவித்தார். அந்த உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரனுடைய ஒரு செயலால் அது அவ்வளவு பெரிய ஆவணம் இன்றைக்கு இன்னைக்கு அரசியல் வந்து அது எங்களுக்கான பெரிய ஆவணம், அரசு கொடுத்த ஒரு ஆவணமாக அது இன்றைக்கு வந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, அந்த கோவிட் முடிஞ்சு அடுத்த 2 ஆண்டுகள்ல கோவிட் காலத்தில் இருந்து அந்த 2 கஷாயமும் இன்னும் சில மருந்துகளும் 33 ஆய்வு கட்டுரைகள் இதுவரைக்கும் வெளியாயிருக்கு நண்பர்களே. அதையும் இந்த யாரும் பெருசாக கொண்டாடல, மதுரை மட்டும்தான் கொண்டாடியது. மதுரையில் அத்தனை விஞ்ஞானிகளையும் கூப்பிட்டு அதுக்கு பயன்படுத்தப்பட்ட அவ்வளவு என்னென்ன ஆய்வுகள் நடந்தது என்று இங்கே மடிசியாவும் எல்லாரும் சேர்ந்து இங்கே வச்சு ஒரு பெரிய ஒரு விழா வைத்து அத்தனை பேருக்கும் கொடுத்தார்கள். எதுக்கு சொல்ல வரேன்னா, தமிழ் மருத்துவத்தில் அத்தனை விஷயங்கள் பொதிந்து கிடக்கிறது, அதை ஆய்வுக்கு உட்படுத்தி அங்கீகரிக்கப்பட்டு உலகெல்லாம் கொண்டு செல்வதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும், முதலில் அவற்றினுடைய கூறுகளை, அவை சொன்ன உணவை, அவை சொன்ன வாழ்வியலை, அவை சொன்ன பல்வேறு வாழ்வியல் தத்துவங்களை நம் வாழ்க்கையில் கொண்டு சென்று நாம் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை எடுத்துச் செல்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.